ஹரே கிருஷ்ணா, மீண்டும் இந்த ஞாயிறு சத்சங்க நிகழ்ச்சிக்கு உங்கள் எல்லோரையும் இஸ்கான் சேலம் சார்பில் வரவேற்கிறோம். போன வாரம் எல்லாருக்கும் நினைவு இருக்கும், யாரெல்லாம் தொடர்ந்து பார்த்துட்ருக்கீங்களோ, ஆறு விதமான தூண்டுதல்கள் அப்படின்ற தலைப்பில் நம்ம பார்த்துருந்தோம். தூண்டுதல்களை எப்படி கட்டுப்படுத்தணும், என்னென்ன விஷயங்கள் அப்படின்றத பற்றி கொஞ்சம் விவரமாக பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அதில் ஒரு சில விஷயங்கள் தான் பார்த்தோம். இந்த வாரம் அதை தொடர்ந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தது. ஆனால் அதை அடுத்த வாரத்துக்கு ஒத்தி வைக்கிறோம். ஸோ ஏன் அப்படின்னா, இந்த வாரம் இன்னொரு ஒரு மிக முக்கியமான ஒரு தலைப்பை பற்றி பார்க்க இருக்கும். ஸ்ரீ சைத்தன்யரின் அவதார திருநாள் அப்படின்ற தலைப்பு. ஸோ ஏன் அதை பற்றி பார்க்குறோம், என்ன ஏதுன்றத உபன்யாசத்துக்குள்ளே போயிட்டு நம்ம பார்க்கலாம். நம ஓம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி விகாச சுவாமின் நித்தினாமினே. நம ஓம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமின் நித்தினாமினே. நமஸ்தே சாரஸ்வதே தேவே கௌரவாணி பிரச்சாரிணே நிர்விசேஷ சூன்யவாதி பாஸ்சாத்திய தேசதாரிணே. ஜய ஸ்ரீ கிருஷ்ண சைதன்ய பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீவாசாதி கௌரபக்த விருந்த. ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. இன்னைக்கு நம்மளுடைய தலைப்பு படி நம்ம இன்னைக்கு பார்க்க போற விஷயம், யார் ஸ்ரீ சைத்தன்யா மகாபிரபு? ஏன் அப்படின்னா, தலைப்பை பார்த்துருப்பீங்க, ஸ்ரீ சைத்தன்யரின் அவதார திருநாள். ஸோ அப்போ அவருடைய அவதார திருநாள் பற்றி பார்க்க போகிறோம்னா, முதல்ல அவர் யார், என்ன, எதுக்கு, அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற நிறைய விஷயத்தை பற்றி இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கோம். குறிப்பாக இந்த அவதார திருநாள் அப்படின்றது நம்மளுடைய இஸ்கான் கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் கௌர பூர்ணிமா அப்படின்னு அழைக்கப்படுது. ரொம்ப மிக முக்கியமான திருநாள் நம்ம எல்லாருக்கும். வெளியில் மக்கள்கிட்ட இருக்கிறதுலே மிக முக்கியமான நாள் எது அப்படின்னு கேட்டோன்னா, ஒன்று பிறந்த நாள் சொல்லுவாங்க, அதற்கு அடுத்தது எதுன்னு கேட்டோன்னா நியூ இயர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. எல்லாருமே நியூ இயர் எப்போ வருதுன்னு காத்துட்டு இருப்போம், புது வருஷம் பிறக்குது, புதுசாக நம்ம ஏதாவது பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ கௌடிய வைஷ்ணவர்களுக்கு நியூ இயர் புத்தாண்டு எது அப்படின்னா கௌர பூர்ணிமா. அப்போ அது எவ்வளோ பெரிய விசேஷமான நாள், மேலும் எதனால் அந்த நாள் புத்தாண்டாக கருதப்படுது அப்படின்றத இன்னைக்கு நம்ம உபன்யாசம் பார்க்க பார்க்க தெரிஞ்சுக்குவோம். நிறைய பேர் குழம்ப வேண்டாம், ஏற்கனவே இந்த தலைப்பை பற்றி நம்ம வாட்ஸ்அப்பில் போட்டோன்னே சிலர் நம்மளுக்கு வந்து கால் செஞ்சு இன்னைக்கு தான் கௌர பூர்ணிமாவா, ஐயோ நான் விரதம் இருக்க மறந்துட்டேனே அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு இல்லை, வரக்கூடிய வெள்ளிக்கிழமை. ஸோ நம்மளால் அன்னைக்கு இந்த ஞாயிறு சத்சங்க நிகழ்ச்சியை நடத்த முடியாதுன்றனால இன்னைக்கே நம்ம அதை பற்றி பேசுகிறோம். அன்றும் சைத்தன்ய மகாபிரபுவோடைய புகழை பற்றி பேசுவோம். அன்னைக்கும் திருவிழாக்கள் இருக்கும், அபிஷேகம், உபன்யாசங்கள் எல்லாமே, கீர்த்தனங்கள் எல்லாமே இருக்கும். ஸோ இன்னைக்கு நம்ம அந்த திருவிழா வர இருக்கிறதுனால அதை முன்கூட்டி பகவானை பற்றி இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த திருவிழாக்கு தயாராக இருக்க முடியும் அப்படின்றதுக்காக தான் நம்ம இன்னைக்கு பார்க்குறோம். எப்படி ஒரு சினிமா படம் ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னா ட்ரெய்லர் அப்படின்னு ஒன்று ரிலீஸ் பண்ணுவாங்க, மக்கள் அதை பார்த்தோன்னா என்னைக்கு அந்த படம் வருதுன்னு ஆவலாக இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி பகவானை பற்றி கொஞ்சம் கேட்டு அவர் புகழை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த நாளுக்காக கொஞ்சம் ஆர்வமாக இருப்போம், அன்னைக்கு இன்னும் முழு ஈடுபாட்டோடு நம்ம இருப்போன்றதுக்காக தான் இன்றைக்கி பார்க்க இருக்கோம். ஸோ வரக்கூடிய வெள்ளிக்கிழமை தான். ஸோ அதனால் நம்ம யார் சைத்தன்ய மகாபிரபு, யார், எதனால் அந்த திருநாளை கொண்டாடுறோம் அப்படின்ற பல விஷயங்களை பற்றி இன்றைக்கி பார்க்கலாம். அதே போல் தொடர்ந்து யார் பார்த்துட்டு இருக்கீங்களோ இந்த ஞாயிறு சத்சங்க நிகழ்ச்சிகளை, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சைத்தன்ய மகாபிரபுவை பற்றி ஏற்கனவே ஒரு உபன்யாசத்தை நம்ம பார்த்துருக்கோம். கருணையின் வடிவமான அவதாரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 7-8 மாதங்களுக்கு முன்னர் பார்த்தோம். சிலர் அதையும் ஞாபகம் வச்சுருந்து கேட்டாங்க, ஏற்கனவே சைத்தன்ய மகாபிரபுவை பற்றி பேசிட்டீங்களே, மறுபடியும் பேசுகிறீங்க அப்படின்னு. ஸோ பகவான் நம்மளை மாதிரி ஒரு சாதாரண நபர் கிடையாது, அவர் அளவற்றவர். சாஸ்திரங்களில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய இடங்களில் அவருடைய புகழை பற்றி பேசுறதுக்கு முயற்சி பண்ணப்படுது, அவர் புகழை முழுமையாக பேசி யாராலையும் முடிக்க முடியாது. அனந்த சேஷனுக்கு லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் நாக்கு இருக்குது, வாய் இருக்குது, இருந்தாலும் அவர் சொல்கிறார், நான் இன்னும் பகவானுடைய புகழை பேச ஆரம்பிக்க கூட இல்லை, அப்புறம் எங்கே பகவானுடைய புகழை பேசி முடிக்கிறத பற்றி நம்ம யோசிக்கிறது. ஸோ ஏற்கனவே பார்த்துருக்கோம், இன்றைக்கும் சில விஷயங்கள் அது சம்பந்தமாகவே இருக்கலாம், இன்னும் நிறையா விஷயங்கள் புதுசாக நம்ம தெரிஞ்சிக்கக்கூடிய விதத்துலேயும் இருக்கலாம். மேலும் ஒரே விஷயமா இருந்தாலுமே கூட அதுலேருந்து நம்ம சலிச்சுக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. வருஷா வருஷம் நிறைய பேர் கேட்பாங்க, அதே ஜென்மாஷ்டமி கொண்டாடுறீங்க, அதே நரசிம்ம சதுர்த்தசி கொண்டாடுறீங்க, அதே கௌர பூர்ணிமா கொண்டாடுறீங்க, ஆனால் அது ஆனந்தமான விஷயம். நீங்களும் அதே பிறந்த நாள் தான் வருஷம் வருஷம் கொண்டாடுறீங்க, வருஷம் வருஷம் கொண்டாடும் போது என்ன ஆகுது, 25 வயசு 26 வயசு அப்படின்னா அத்தனை வருஷம் நீங்கள் இறந்து போயிட்டீங்கன்னு அர்த்தம். அந்த நாளையே நீங்கள் கொண்டாடும் பொழுது உண்மையாக பகவான் அவதரித்த நாளை நம்ம வந்து
திரும்ப திரும்ப கொண்டாடுறதுல எந்த தவறும் கிடையாது. ஸோ அதனால் இன்னைக்கு கொஞ்சம் விவரமாக பார்க்கலாம் நம்ம சைத்தன்யரை பற்றி. ஸோ யார் சைத்தன்ய மகாபிரபு? சைத்தன்ய மகாபிரபு அப்படின்றவர் இங்கே இந்த பௌதிக உலகத்தில், இந்த கலியுகத்தில் சரியாக சொல்லணும் அப்படின்னா 536 வருடங்களுக்கு முன்னர். 536 வருடங்களுக்கு முன்னர்னா எத்தனை வருஷம்? 1486 ஆங்கிலேயர்கள் கணக்குப்படி நம்ம இப்போ எப்படி 2022 2022 இருக்கும் அப்படின்னு சொல்றோமோ, அந்த மாதிரி 1486 அந்த வருஷத்துல ஒரு ஆச்சரியத்தக்க விஷயம்னு சொல்லலாம், எதர்ச்சியான விஷயம்னு சொல்லலாம். இந்த வருஷம் எப்படி மார்ச் 18 தேதி அவருடைய அவதார திருநாள் வருதோ, அதே போலவே தான் 18 தேதி அவர் அந்த வருடத்துல இந்த பௌதிக உலகத்துல அவதரித்த திருநாள். பொதுவா அந்த திருநாள் வந்து நம்ம திதியின் பிரகாரத்துல கொண்டாடுறனால நாள் மாறி 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 வரும். ஸோ அவர் இந்த கலியுகத்துல இந்த பாரத பூமியில அவர் வந்து 536 வருடங்களுக்கு முன்னர் இங்கே தோன்றினார். ஸோ அவர் இந்த பௌதிக உலகத்துல தோன்றும் பொழுது, பகவான் எப்பொழுதும் இந்த பௌதிக உலகத்துல தோன்றும் பொழுது தன்னுடைய ஊரு, தன்னுடைய வீடு, தன்னுடைய குடும்பம், தாய் தந்தை எல்லாரையும் அவர் தேர்வு செய்கிறார். ஒருவர் தங்களா பார்த்து, ஓகே நீ எனக்கு அம்மாவா வர்றதுக்கு தயாரா இருக்கலாம், நீ எனக்கு அப்பாவா வர்றதுக்கு நான் உன்னை வந்து தேர்ந்தெடுக்கிறேன். நம்ம அப்படி கிடையாது, நம்ம வலுக்கட்டாயத்தோட பிறக்கிறோம். நமக்கு யாருக்கும் அந்த மாதிரி ஒரு தேர்ந்தெடுக்கக்கூடிய ப்ராசஸ், செலெக்ஷன் ப்ராசஸ்லாம் கிடையாது. ஆனால் பகவான் தேர்ந்தெடுக்கிறார். கிருஷ்ணர் அவர் அவதரிக்கும் போது தேர்ந்தெடுக்கிறார். ஒரு சில அவதாரங்கள் அம்மா அப்பாவே இல்லாம நரசிம்மர் தூண்ல இருந்து வந்தார், வராகர் பிரம்மாவுடைய மூக்குல இருந்து வரார். ஸோ பகவானால் எப்படி வேணாலும் வர முடியும். அதே போல பகவான் எப்பயாவது தனக்கு தாய் தந்தையர் போட நான் பிறக்கணும், அந்த மாதிரி நான் அவதரிக்கணும், எனக்கு அவங்க வேணும் அப்படின்னு நினைச்சாருன்னா லீலைக்காக அந்த மாதிரி அவர் தோன்றுறார். ஸோ ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு அவர் தோன்றிய போது அவர் வந்து ஜெகநாத் மிஸ்ரா சச்சி மாதா, இவங்க தான் சைத்தன்ய மகாபிரபுடைய தந்தையும் தாயும், அவங்களுக்கு மகனா நவத்வீபம் அப்படிங்கிற இடத்துல அவர் வந்து தோன்றுறார். ஸோ அவர் பிறந்த இடம், அவங்க வீடு இருக்கக்கூடிய பிறந்த இடம் எங்கன்னா இந்த மரத்துக்கு அடியில தான். இதுல நீங்க பார்க்கலாம், ஹோலி பர்த் பிளேஸ் ஆஃப் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு, சைல்டு நிமாய் அண்ட் ஹிஸ் பேரண்ட்ஸ் அண்டர் த நீம் ட்ரீ. ஸோ அவங்க இந்த வேப்ப மரம் இதற்கு அடியில தான் சைத்தன்ய மகாபிரபு பிறக்கிறார், தோன்றுறார், அவதரிக்கிறார். கிருஷ்ணர் அவர் தேர்ந்தெடுத்த இடம் சிறைச்சாலை. ஸோ இங்க சைத்தன்ய மகாபிரபு தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய இடம் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரியான ஒரு வேப்ப மரம். ஸோ ஒரு வேப்ப மரத்து கீழே பிறந்திருக்காரு, ஒருத்தங்களுக்கு அம்மா அப்பாவா ஒருத்தருக்கு குழந்தையா பிறந்திருக்காரு, நவதீபத்துல பிறந்தாரு, இருந்துட்டு போட்டோம். அவருடைய நாளை ஏங்க நம்ம வந்து இவ்வளவு விமர்சையா கொண்டாடணும், ஏன் கொண்டாடுறோம் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்னதை போல் அவர் சாதாரண நபர் கிடையாது. ஸோ அவர் எப்பேற்பட்ட நபர் அப்படின்னு சாஸ்திரம் விளக்குது அப்படின்னா, கிருஷ்ணர்னுடைய அவதாரம்னு சொல்ல கிடையாது. இப்போ நரசிம்மர் எடுத்துக்கலாம், விஷ்ணு எடுத்துக்கலாம், ராமர் எடுத்துக்கலாம், அவங்களாம் கிருஷ்ணருடைய அவதாரங்கள். ஆனால் சைத்தன்ய மகாபிரபு சாக்ஷாத் கிருஷ்ணரே. ஸோ அவர் சாக்ஷாத் கிருஷ்ணரே அப்படின்னு சொல்லி சாஸ்திரங்களில் விளக்கப்படுது. ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், சைத்தன்ய மகாபிரபுவை கிருஷ்ணருக்கு சமமாக வழிபடுறோம். நம்ம அவர் அவங்களுடைய அம்மாவுடைய கர்ப்பத்தில் இருக்கும் பொழுது, எப்படி கிருஷ்ணர் தேவகியினுடைய கர்ப்பத்தில் இருந்த அந்த சமயத்தில் எல்லா தேவர்களும் எப்பொழுதுமே தேவகி இருக்கக்கூடிய இடத்த சுற்றி சூழ்ந்திருந்து கிருஷ்ணரை தரிசனம் பண்ணுறதுக்காக காத்திருந்தாங்களாம், கிருஷ்ணர் சீக்கிரம் வரணும்னு ஆசீர்வதிச்சுட்டு இருந்தாங்களாம். ஸோ அதே போலவே தான் சைத்தன்ய மகாபிரபு அவர் சச்சி மாதாவுடைய கர்ப்பத்தில் இருந்தப்பும், ஸோ அங்கே சச்சி மாதாவும் அதே போலவே அவங்கள சூழ்ந்து தேவர்கள் இருக்கிறத நிறைய பேரால உணர முடிஞ்சது. கிருஷ்ணர் அதே மாதிரி தேவகியினுடைய கர்ப்பத்தில் இருக்கும்போது தேவகி அவ்வளவு பிரகாசமா இருந்தாங்களாம். கம்சன் பார்த்தோன்னே அந்த பிரகாசத்தை பார்த்தோன்னா உனக்கு புரிஞ்சிருச்சான், உள்ள பகவான் இருக்காரு நிச்சயமா அப்படின்ட்டு அவனுடைய பயம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஸோ அதே போலவேதான் சச்சி மாதாவும் உள்ள சைத்தன்ய மகாபிரபு இருக்கக்கூடிய சமயத்துல அவ்வளவு பிரகாசமா இருந்தாங்க. ஸோ அது உடனே காட்டுது அவர் வந்து சாக்ஷாத் கிருஷ்ணரே தான், பகவானே தான், சாதாரண நபர் கிடையாது அப்படின்னு. பிறக்கிறதுக்கு முன்னாடியே, தோன்றதுக்கு முன்னாடியே
தோன்றினதுக்கு அப்புறமும் பல லீலைகள்ல அவர் நான் பகவான், நான் சாக்ஷாத் பகவானே தான் அப்படின்றத மீண்டும் மீண்டும் காட்டிகிட்டே இருக்காரு. அவதாரம் அப்படின்ற வார்த்தைக்கு உண்மையிலே அர்த்தம் என்னன்னா அவதாரம், மேலிருந்து கீழே இறங்கி வரக்கூடிய நபர் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதனாலதான் நம்ம பகவானுடைய அவதாரங்கள் சைத்தன்யரையும் நம்ம அவதாரம்னு சொல்லலாம், ஆனால் சாக்ஷாத் கிருஷ்ணரே அவர். ஸோ அவரையும் அவதாரம்னு சொல்றோம்னா அவர் நித்தியமா மேல லீலைகளை புரிஞ்சுட்டு இருக்கார், பௌதிக உலகத்துக்கு வரணும்னு விருப்பப்படுறப்ப கீழே இறங்கி வர்றார். ஸோ அவரா தானா விருப்பத்தோட வர்றார். ஸோ அப்பேற்பட்ட அவதாரமான அவர் தோன்றதுக்கு முன்னாடியில இருந்து ஒரு சிறந்த அவதாரம், ஒரு மகா ஒரு பகவானே தான் தோன்ற போறாருன்றக்கான அறிகுறிகள் தெரிந்தது. தோன்றினதுக்கு அப்புறமும் பல லீலைகள்ல மீண்டும் 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 அதை காட்டிகிட்டே இருந்தார். ஸோ பகவான் பார்த்தீங்கன்னா உடல் ரீதியாகவும் சரி செயல் ரீதியாகவும் சரி அவர் பகவான் அப்படிங்கிறத எப்பொழுதுமே நிரூபிச்சுட்டே இருப்பார். ஸோ சைதன்ய மகாபிரபு சின்ன நிமாய் நம்ம பார்த்தோம். அவர் பிறந்து சில நாட்கள்ல அவர் வந்து வீட்டில் படுக்க வச்சிருக்கும் பொழுதும் சரி எப்பயாவது கொஞ்சம் அவர் வந்து நகர ஆரம்பித்தோன்னே, ஏன் கிட்டத்தட்ட தவள ஆரம்பித்தோனே கூட அவங்க வீட்டில் வந்து பார்க்குறாங்க நிறையா இடங்களில் வந்து சில சுவடுகள் தெரியுது, அச்சுக்கள் தெரியுது. பார்த்தா சங்கு இருக்குது, சக்கரம் இருக்குது, ஒரு குடை இருக்குது, ஒரு தாமரை இருக்குது, நிறையா அச்சுக்கள் இருக்குது. என்னடா இது அடையாளம் அப்படின்னு இந்த அடையாளங்களை பற்றி அவங்க யோசிக்கிறாங்க. அது எல்லாமே விஷ்ணு சாக்ஷாத் பகவான் அவர் வரப்பம் அவருடைய திருவடிகள் இருக்கக்கூடிய அடையாளங்கள். இது எப்படிடா நம்ம இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க யோசிச்சு பார்த்துட்டு இருக்கக்கூடிய சமயத்தை தான் அவங்க உணர்றாங்க, தங்களுடைய மகன் அந்த குழந்தையா இருக்கக்கூடிய நிமாய் அவனுடைய திருவடிகள்ல இந்த மாதிரியான அச்சுக்கள் எல்லாமே இருக்கு அப்படின்னு. ஸோ பகவான் தோன்றும் பொழுதும் சரி பகவானுடைய அவதாரங்கள் தோன்றும் பொழுதும் சரி நிறைய இந்த மாதிரி அடையாளங்களோட தோன்றுறாங்க. ஸோ அவருடைய சின்ன குழந்தையோட திருவடிகள்ல இவ்வளவு அச்சுக்கள் சுவடுகள். ஸோ இது வந்து இருக்கிறது உடனடியாக வந்து அந்த குழந்தையானவன் சாதாரண குழந்தை கிடையாது அப்படிங்கிறத மீண்டும் நிரூபிக்குது. மேலும் இதை பார்த்தோன்னே அங்கே இருக்கக்கூடிய அவங்களுக்கு ரொம்ப பிரபலமான தெரிஞ்ச ஒரு ஜோதிடரை கூப்பிட்டு கணக்கீடு பண்ண சொல்கிறாங்க அவரோட ஜாதகத்தை. அவர் பார்த்தோன்னே சொல்கிறார் இந்த பையன் மொத்த உலகத்தையும் விடுவிக்கக்கூடிய நபர், சாதாரண நபர் கிடையாது அப்படின்னு. அதனால்தான் அவருக்கு இன்னொரு பேர், அவருக்கு பெற்றோரால் கொடுக்கப்பட்ட பேர் விஸ்வம்பர். விஸ்வம்பர் அப்படின்னா மொத்த உலகத்தையும் பிரபஞ்சத்தையும் பாதுகாக்கக்கூடிய நபர் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி அவர் அவதரிக்கிறதுக்கு முன்னாரிலிருந்து அவதரிச்சதுக்கு அப்புறம் உடனடியாக அந்த சமயத்திலிருந்தே கூட அவர் நான் பகவான் 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 அப்படின்றத மீண்டும் மீண்டும் காட்டிகிட்டே இருந்தார். அதனால தான் பகலாம் நம்ம இஸ்கான் சேலம் கோயிலில் கூட யாரெல்லாம் வந்திருக்கீங்களோ பார்த்துருக்கலாம். இங்கே நம்ம சைத்தன்ய மகாபிரபு தான் வச்சு வழிபட்டுட்டு இருக்கோம். கௌரங்கர், சைத்தன்யர், நித்யானந்த் ரெண்டு பேரும் நம்ம வழிபடுறோம். பல இடங்கள்ல வழிபடுறத பார்க்கலாம். குறிப்பா நம்ம இஸ்கானுடைய தலைநகரமா கருதப்படக்கூடிய மாயாபூர்ல பார்த்தோம் அப்படின்னா மிக பிரம்மாண்டமா பெரிய அளவுல சைத்தன்ய மகாபிரபுடைய வழிபாடு நடந்துட்டு இருக்கு. பார்க்கலாம் அவருடைய விக்கிரகம் கூட பார்க்கலாம் என்ன நிறத்துல இருக்குன்னு, பொன்னிறம். ஏன்னா அவருடைய ரூபம் பொன்னிறம், கௌரங்கர். மிகப்பெரிய விதத்துல அந்த விக்கிரகமானது பார்க்கலாம். சாதாரண நபர்கள் என்ன உயரத்துல இருக்காங்க, விக்கிரம் எவ்வளவு உயரமா இருக்காங்க. ஆக்சுவலா அவங்க நிக்கிறது கூட தரையில கிடையாது, தரையோட கொஞ்சம் மேலதான் அவங்க நின்றுட்டு இருக்காங்க அந்த பக்தர்கள். ஸோ அங்க பகவானுடைய விக்கிரகம் மிகப்பெரிய அளவுல வந்து வழிபடப்பட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ அதனாலதான் முன்னாடியே சொன்னது போல இந்த அவரும் சைத்தன்ய மகாபிரபும் ஒரு சாதாரண நபர் கிடையாது, அவருடைய அவதரித்த நாளும் அதனாலதான் சாதாரண நாள் கிடையாது அப்படின்னு சொல்லி ஆரம்பத்துல பார்த்தோம். ஆனா நிறைய பேருக்கு ஒரு சில சந்தேகம் வர்றதுண்டு சைத்தன்ய மகாபிரபு பத்தி நம்ம பேச ஆரம்பிச்சாலே. சிலர் யாரெல்லாம் வந்து ஏன் வேற ஏதாவது சம்பிரதாயத்தில் இருக்கவங்களுக்கு கூட சந்தேகம் வர்றதுண்டு. இன்னும் நிறைய பேர் பக்தர்கள் இல்லாதவர்களுக்கு நிறைய பேருக்கு எழக்கூடிய ஒரு முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா, நீங்க சொல்றீங்க இந்த மாதிரி 500 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கலியுகத்துல சைத்தன்ய மகாபிரபு தோன்றினார், அவர் சாக்ஷாத் கிருஷ்ணரே, கிருஷ்ணருடைய அவதாரம் இப்படிலாம் நீங்க சொல்றீங்க. ஆனா எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும், நாங்க கேள்விப்பட்டிருக்கிற வரைக்கும், கலியுகத்தின் யுக அவதாரம் கல்கி தானே. கலியுகத்துல அவதாரம் அப்படின்னா கல்கி பகவான் வராருன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். கல்கி இந்த மாதிரி குதிரை மேல வராரு, அவர் வந்து கத்தி எடுத்துட்டு வருவாரு, இப்படிதான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா. சைத்தன்ய மகாபிரபு அப்படின்னு சொல்லி எங்கேயுமே கேள்விப்பட்டது இல்லையே. சைத்தன்யர் அப்புறம் எப்படி நீங்க வந்து ஒரு அவதாரம், கிருஷ்ணனுடைய அவதாரம்னு சொல்லலாம். நீ ஒரு கிருஷ்ணனுடைய பக்தன் வேணா சொல்லிக்கோங்க, ஏன்னா அவரே தன்னை பக்தன் தான் சொல்லிக்கிட்டாரு, அவர் தன்னை பகவான் எங்கேயுமே சொல்லிக்க கிடையாது.
அப்புறம் எப்படி நீங்க வந்து அவரை பகவானுன்னு சொல்ல முடியும்? சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கா? ஆதாரம் இருக்கா? எதுக்காவது ஒரு ஆதாரம் இருந்தா தானே நீங்க பேசணும். இப்ப இந்த மாதிரி பல இடங்களை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஏன் பாகவதத்தை எடுத்துக்கோங்களேன், பாகவதத்தினுடைய முதல் காண்டத்துல பார்த்தோம் அப்படின்னா நிறைய பகவானுடைய அவதாரங்களை பத்தி சொல்லப்படுது. நிறைய கிட்டத்தட்ட 19 அவதாரங்களுடைய ஒரு ஒரு பேரா சொல்லப்பட்டுட்டு இறுதியில கிருஷ்ணர் தான் இது எல்லாத்துக்குமே மூலம். ஏதே சாம்ச கலா புங்ச கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம்னு சொல்லப்பட்டிருக்கு. சோ பாகவதத்திலையும் சொல்லப்பட்டிருக்க அவதாரங்கள்ல ஒருவேளை சைத்தன்ய மகாபிரபு சாக்ஷாத் கிருஷ்ணரே தான், அவர் அவ்வளவு பெரிய முக்கியமான நபர் அப்படின்னா பாகவதத்துல சொல்லப்பட்டிருக்கணும்ல, சொல்லப்படலையே அப்படின்னு கேள்வி கேட்கிறாங்க. அப்படியே இல்லையா? ஒரு சிலர் என்ன பண்றாங்க, தசாவதார ஸ்தோத்திரம் ரொம்ப பிரபலமானது, நம்ம ஜெயதேவ் கோஸ்வாமி அவர் எழுதி நம்ம எல்லாருக்கும் நிறைய பேருக்கு பிரபலமா தெரியும். சோ அந்த ஸ்தோத்திரத்துல பகவானுடைய அவதாரங்களை பத்தி விளக்கப்பட்டிருக்கு. மத்ஸ்ய கூர்ம வராஹ நரசிம்ம வாமன பரசுராம ராம கிருஷ்ண புத்த கல்கி. சோ இந்த மாதிரிதான் சொல்லப்பட்டிருக்கு. இந்த 10 அவதாரங்கள் இந்த தசாவதாரத்திலயுமே கூட சைத்தன்ய மகாபிரபு பத்தி சொல்லப்படலையே, கல்கி தானே கடைசியா சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் எப்படி சைத்தன்யரை வந்து நீங்க கிருஷ்ணருடைய அவதாரம்னு சொல்றீங்க? இதுக்கு வந்து ஏதாவது ஆதாரம் இருக்கா? ஏதாவது எப்படி நாங்க வந்து இதை ஏத்துக்கிறது? அதனால எங்களுக்கு சைத்தன்யர் அவர் வந்து பகவான் அப்படின்னு நாங்க ஏத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா அதே நம்ம சம்பிரதாயத்துல வர ஆச்சாரியர்கள் யாரு சைத்தன்ய மகாபிரபு முழுமுதற் கடவுள்னு ஏத்துக்கலையோ அவங்களுடைய நிலை ரொம்ப மோசமானதுன்னு சொல்றாங்க. சோ இப்ப எப்படி மத்தவங்களை புரிய வைக்கிறது, எப்படி நம்ம முதல்ல ஏத்துக்கிறது? ஏன்னா இந்த மாதிரி கேள்விகளை நிறைய பக்தர்கள் கேட்கும் பொழுது அவங்களும் குழம்பி போயிடுறாங்க. ஆமா இல்ல, பாகவதத்துல கூட அவர் பேர் பத்தி இல்ல, பகவத்கீதையிலயும் கிடையாது, தசாவதாரத்திலயும் பாத்துட்டோம் நம்ம கிடையாது, எங்கேயுமே இல்லையே, அப்புறம் எப்படி நம்ம வெறுமனே கேட்டு நம்மளும் ஒத்துட்டு இருக்கோம், இதுக்கு ஏதாவது ஆதாரம் எப்படி நம்புறது? நிறைய பக்தர்களும் இந்த மாதிரி கேள்விகள் வரும் பொழுது குழம்புறது உண்டு. நம்ம தெளிவா புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய ஞானம், நம்ம என்ன பேசுறோமோ என்ன படிக்கிறோமோ, இந்த ஞானமானது நம்ம ஏதோ தானா உருவாக்குனது கிடையாது. சில பிரபுபாதர் புஸ்தகத்தை படிங்க, சில பிரபுபாதர் புஸ்தகத்தை படிங்க நம்ம மக்கள் கிட்ட சொல்றோம். அப்போ என்ன, சில பிரபுபாதர் புஸ்தகம் அப்படின்னா பிரபுபாதரே தானா எழுதினதா? கிடையாது. பிரபுபாதர் எழுதின ஒரு ஒரு விஷயமும் குரு சீட பரம்பரையில உள்ளது உள்ளவாறு பிரபுபாதர் கொடுத்திருக்காரு. நம்மளுடைய குரு சீட பரம்பரையானது கிருஷ்ணர்ல இருந்து ஆரம்பிச்சு வருது. சோ அதெல்லாம் குறைபாடு இருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது இல்லையா? அப்புறம் எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, புரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல நம்ம முயற்சி பண்ண ஆரம்பிக்கணும். இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டு கேள்விப்பட்ட உடனேயே நம்ம நம்பிக்கையை விட்டுறக்கூடாது. நமக்கு தெரியாதுன்றனால இது உண்மை இல்லைன்னு நினைச்சுக்கூடாது. சோ அதனால நம்ம ஒரு சில விஷயங்களை பார்க்கலாம். சைத்தன்ய மகாபிரபு சாக்ஷாத் கிருஷ்ணரே அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் உண்மையிலேயே சொல்லணும் அப்படின்னா எக்கச்சக்கமா இருக்கு, சாஸ்திரங்கள்ல இருக்கு. நீங்க பிரபுபாதருடைய புஸ்தகம்னு நம்ம எடுத்து கொடுக்குற புஸ்தகத்தை கூட நீங்க நம்ப தேவையில்லை. நீங்க அதெல்லாம் நம்புறீங்களோ அதை எடுத்து பாருங்க. நீ வேதங்களை நம்புறியா, புராணங்களை நம்புறியா, அதுல இருந்து நேரடியா நீ பார்க்கலாம் சைத்தன்ய மகாபிரபு கிருஷ்ணருடைய அவதாரமே அப்படிங்கிறது. சோ உதாரணத்துக்கு சில இடங்களை பத்தி நம்ம இப்போ பார்க்க இருக்கோம். கூர்ம புராணம், சோ கூர்ம புராணத்துல சொல்லப்பட்டிருக்கு, கலீன தஹ்யமானம் உத்தரராய தனுபிரதாம் ஜன்மபிரதம் சந்தியாயாம் பவிஷ்யதி த்விஜாலயே. சோ இது கலீன தஹ்யமானம், கலீன கலியுகத்துல இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்களை தகர்த்தெறியறதுக்காக. உத்தரராய தனுபிரதாம், இந்த கலியுகத்துல கஷ்டப்படக்கூடிய ஜீவாத்மாக்களை அவங்க கஷ்டத்துல இருந்து விடுவிக்கிறதுக்காக. சோ கலியுகத்துல கஷ்டப்படக்கூடிய உயிர்வாளிகளை விடுவிக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லி, ஜன்ம பிரதம சந்தியாயாம் பவிஷ்யதி த்விஜாலயே. அடுத்த ரெண்டு பேரும் என்ன சொல்லப்படுது, ஜன்ம பிரதம சந்தியாயாம், இந்த யுகத்தினுடைய ஆரம்பத்துல. பவிஷ்யதி த்விஜாலயே, த்விஜ அப்படின்னா பிராமணன் அர்த்தம். சோ பிராமணனுடைய குடும்பத்துல இந்த கலியுகத்தினுடைய ஆரம்பத்துல கலியுகத்தில் இருக்கக்கூடிய மக்களை அவங்களுடைய கஷ்டத்துல இருந்து விடுவிக்கிறதுக்காக பகவான் அவதரிப்பார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ கலியுகத்துல கல்கியா மட்டும்தான் பகவான் அவதரிக்கிறார் அப்படின்னா, கல்கி எப்ப அவதரிக்கிறாருன்றதையும் சாஸ்திரங்களை சொல்லப்பட்டிருக்கு, மக்களுக்கும் தெரியும். எப்ப, கலியுகத்தினுடைய இறுதியில. ஆனா அந்த ஏற்கனவே அந்த படத்துலயும் பார்த்தோம், குதிரை வடிவத்துல, குதிரையில வந்து அவரு
கையில கத்தியோட அவர் வர்றாருன்னு. அதை பார்த்தோன்னே நம்ம தெரிஞ்சுக்கலாம் அவர் க்ஷத்திரிய குலத்துல பிறந்திருக்கார் அப்படின்னு. க்ஷத்திரியர் தானே கையில வந்து அருவாளோட போரிடுற மாதிரி வருவாங்க. இந்த ஸ்லோகம் என்ன சொல்லுது, பிராமண குலத்துல அவர் பிறப்பார். ஸோ அதுவே கல்கிக்கு முரண்பாடா இருக்கு. ரெண்டாவது, யுகத்தினுடைய ஆரம்பத்துல, போன யுகமும் இந்த யுகமும் மாறக்கூடிய அந்த சமயத்துல ஆரம்ப காலகட்டத்திலேயே அவர் வந்து தோன்றுவார் அப்படின்னு. ஏன்னா கலியுகம் மொத்தம் 432,000 வருஷம், அதுல இப்பதான் ஒரு 5,000 வருஷம் போயிருக்கு. ஸோ அதுக்கு ஆரம்பத்துல தான் நான் அவர் தோன்றினது. ஸோ அதனால கருட புராணத்துல, சாரி கூர்ம புராணத்துல இந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். இதே ஸ்லோகம் கொஞ்சம் மாறுதலா, இப்ப இது கூர்ம புராணத்துல நம்ம பார்த்தோமா, அடுத்தது கருட புராணம், கூர்ம புராணத்துக்கு பதில அடுத்து கருட புராணத்துல பாக்குறோம். இப்ப நீங்க பாத்துட்டு இருக்க இதே ஸ்லோகமே வச்சுக்கோங்க, இந்த ஸ்லோகத்துல ஒரு சில மாற்றங்கள் மட்டும்தான். இதே அர்த்தத்தை தான் கருட புராணம் சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, அந்த மாற்றங்கள் இருக்கக்கூடிய வார்த்தைகள் மட்டும் வேற நிறத்துல இருக்கு. போன ஸ்லோகத்துல பார்த்தோம் கலீன தஹ்யமானம் அப்படின்னு, இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு, கலீன தக்கியமானம் அப்படின்னு. ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாது. கலியுகத்தினுடைய ஆரம்பத்துல, கலியுகத்துல அந்த துக்கங்கள்ல இருந்து பரித்ராணாய தனுபிரதாம். போன ஸ்லோகத்துல என்ன பார்த்தோம், உத்தரராய தனுபிரதாம்னு பார்த்தோம். கஷ்டப்படக்கூடிய ஜீவாத்மாக்களை அவர் வந்து மேலே கொண்டு வர்றாருன்னு. இங்க என்ன இருக்கு, பரித்ராணாய பாதுகாக்கிறாரு. ஒரே அர்த்தம் தான், வேற எந்த வித்தியாசமும் இல்லை. அடுத்த வரி, ஜன்ம பிரதம சந்தியாயாம், யுகத்தினுடைய ஆரம்பத்துல மீண்டும் சொல்லப்படுது, யுகத்தினுடைய ஆரம்பத்துல. கரிஷ்யாமி திஷு, அவர் கரிஷ்யாமினா தோன்றுறார், த்விஜ மறுபடியும் அதே மாதிரி ஒரு பிராமண குலத்துல தோன்றுறார் அப்படின்னு கருட புராணத்திலையும் சொல்லப்படும். கூர்ம புராணத்துல சொல்லப்பட்டிருந்தது. உங்களுக்கு வேற இடத்துல ஆதாரம் வேணுமா, அதே விஷயம் கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஸ்லோகம் கருட புராணத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு. ரெண்டுலையுமே யுகத்தினுடைய ஆரம்பத்துல அவர் தோன்றுறார், அவர் ஒரு பிராமண குலத்துல தோன்றுறார்னு சொல்லப்பட்டிருக்கு. ஜெகநாத் மிஸ்ரா, அதாவது இந்த சைத்தன்ய மகாபுருடைய தந்தை, பிராமண குலத்தை சேர்ந்தவர், கலியுகத்தினுடைய ஆரம்பத்துல தோன்றார், அவரை தானே குறிக்குது. இல்லைங்க, இது வந்து நேரடியா அவரன்னு சொல்லல, யாரா வேணாலும் இருக்கலாம். ஏன், நான் கூட கலியுகத்துடைய ஆரம்பத்துல ஒரு பிராமண குலத்தை தான் பிறந்திருக்கேன், அது என்னை பத்தி கூட சொல்லலாம். நம்ம பார்ப்போம், இதுக்கப்புறம் போப்போ பார்ப்போம், அந்த மாதிரி சொல்லிட்டு தெரியற ஆளுங்களா இருக்காங்க. சோ அதனால அந்த குழப்பத்தையும் தீர்க்கறதுக்காக அதே கருட புராணம் இன்னும் தெளிவா பல விஷயங்களை நமக்கு விளக்குது. அதே கருட புராணத்துல சொல்லப்பட்டிருக்கு, அகம் பூர்ணோ பவிஷ்யாமி யுக சந்தியௌ விசேஷத, மாயாபூரே நவத்வீபே பவிஷ்யாமி சசிசுத. இங்க இருந்து ரெண்டாவது வரியில பார்க்கலாம், யுக சந்தியௌ விசேஷத, ரெண்டு யுகங்கள் ஒன்னு சேரக்கூடிய அந்த சமயத்துல, அதாவது இந்த யுகத்தினுடைய ஆரம்பத்துல, அகம் பூர்ணோ பவிஷ்யாமி, நானே கிருஷ்ணர் சொல்றாரு, நானே அவதரிக்கிறேன். சோ இது கிருஷ்ணருடைய அவதாரம் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அடுத்த ரெண்டு வரி தான் ரொம்ப முக்கியம், மாயாபூரே நவத்வீபே பவிஷ்யாமி சசிசுத, சச்சியினுடைய சுத்தனா நான் பிறக்கிறேன், அவதரிக்கிறேன், எங்க, மாயாபூர் நவத்வீபத்துல. தெளிவா அவனுடைய அம்மா பேரையும் கொடுத்து, ஊர் பேரையும் கொடுத்து, உங்களுக்கு என்ன இன்னும் டோர் நம்பர் கூட கொடுக்கணுமா, தெளிவா. நீங்க பாகவதத்தை ஏத்துக்க வேணாம், நான் சொல்றதை ஏத்துக்க வேணாம், சாஸ்திரங்களை ஏத்துக்கக்கூடிய நபர் தானே நீ, அதை கூட ஏத்துக்க மாட்டேன்னா நீ என் கூட பேசவே தேவையில்ல, நீ உரமா போயிடலாம். நம்ம பேசக்கூடிய வாதம் சாஸ்திரத்தின் அடிப்படையில இருக்கணும். ஸோ பல இடங்கள்ல சொல்லப்பட்டிருக்கே, இல்லை இல்லை இல்லைங்க, சச்சின்றவங்க யாரு வேணாலும் இருந்திருக்கலாம், அதே நவதீபத்துல இருக்கலாம், அதே மாயாபூர்ல இருக்கலாம், ஏன் இதே சச்சியை தான் குறிக்கணுமா, அவன் பையன் பேர்லாம் சொல்லியிருந்தாதான் நான் நம்புவேன் அப்படின்னா அது கூட சொல்லப்பட்டிருக்கு. ஸோ நம்மளை வந்து குழம்புறதுக்கு, நம்மளை வந்து யோசிக்க வைக்கிறதுக்கு பெரிய விஷயமே கொடுக்கல. பத்ம புராணத்துல சொல்லப்படுது, கலேஃப் பிரதம சந்தியாயாம் கௌரங்கோதம் மகிதலே பகீரதி ததே ரமையே பவிஷ்யாமி சசிசுதா. போன ஸ்லோகத்துல நம்ம பார்த்தோம் சச்சியினுடைய மகன். இந்த ஸ்லோகம் என்ன சொல்லுது, பத்ம புராணத்துல சச்சியினுடைய மகன், சரி உனக்கு இன்னொரு அட்ரஸ் இன்னும் தெளிவாவே நான் சொல்றேன், பாகீரதி ததே ரமையே, பாகீரதி நதி எங்க ஓடுதோ அந்த இடம் பக்கத்துல, மகிதலே இந்த பூமியில, கௌரங்கோதம் கௌரங்கர் உத்தம், கௌரங்க உத்தம்னா கௌரங்கர் தோன்றுவார், கௌரங்கா பாகீரதி கங்கை நதி ஓடக்கூடிய கரையின் பக்கத்துல, அதான் மாயாபூர் நவத்வீபே, சச்சியினுடைய சுத்தனா அவர் கௌரங்கரா, பகவான் நானே தோன்றுவேன்னு சொல்றார். எல்லா புராணங்களையும் கொடுக்கப்பட்டிருக்கு. சோ பகவான் அவருடைய அவதாரமானது பல இடங்கள்ல இந்த மாதிரி ஆதாரத்தோட இருக்கு. சரி அப்பனா இவ்வளவு புராணத்துல இருக்கு, ஏங்க அப்புறம் பாகவதத்துல கொடுக்கல,
பாகவதம் தான் நம்மளுடைய முக்கியமான புராணம்னு நீங்க ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க. பகவத்கீதை கூட ஆரம்ப கால கல்வி தான், பாகவதம்ங்கிறது இன்னும் கொஞ்சம் உயர்நிலை கல்வின்னு சொல்லியிருக்கீங்க. அந்த பாகவதத்துல இப்ப சைத்தன்ய மகாபிரபு பத்தி கொடுத்திருந்தா இவ்வளவு குழப்பம் இல்லை இல்ல அப்படின்னு கேட்டோம்னா, பாகவதத்திலயும் இருக்கு. நம்ம ஏற்கனவே ராதாஷ்டமி அப்பம் ராதாராணி பத்தி நம்ம ஒரு உபன்யாசம் பார்த்திருந்தோம், கண்ணனை கவரும் ராதை அப்படின்ற தலைப்புல. அப்பமும் இதே ஒரு கேள்வியை பத்தி பேசியிருந்தோம், ராதாராணியோட பேர் பாகவதத்திலே இல்லையே, அப்புறம் எப்படி அவங்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறது? அதுக்கான பதில்களை அந்த உபன்யாசத்துல பாத்திருந்தோம், பேர் இருக்கு நமக்கு தான் தெரியல அப்படின்னு. அதே போலவேதான் சைத்தன்ய மகாபிரபு பத்தியும் ஸ்ரீமத் பாகவதத்திலையும் தெளிவா கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். ஸ்ரீமத் பாகவத புராணம் ஏழாவது அத்தியாய் ஏழாவது காண்டம் ஒன்பதாவது அத்தியாயம் 38வது ஸ்லோகத்தை சொல்லப்படுது. இத்தம் நிருத்திரிய ரிஷிதேவ ஜஷாவதாரை லோகான் விபாவயசி ஹம்சி ஜகத் பிரதீபான் தர்மம் மகா புருஷ பாசி யுகானு விருத்தம். லோகத்தை காக்கிறதுக்காக பகவான் பல அவதாரங்களா பல சமயத்துல தோன்றுறார். சண்ணஹ் கலௌ யத் அபவஸ் த்ரியுகௌ த சத்வம். கடைசி வரி இது யார் உண்மையிலே பேசுறாங்கன்னா பிரகலாத் மகாராஜர் பேசுறார். கடைசி வரியில சொல்றார் சண்ணஹ் கலௌ அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு, த்ரியுகௌ அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. சோ பிரகலாதர் நரசிம்மதேவரை பார்த்து புகழ்ந்து பேசிட்டு இருக்கும்போது சொல்றார், பகவானே நீங்க த்ரியுகௌ மூன்று யுகங்கள்ல அவதரிக்கிறீங்க அப்படின்னு. என்னப்பா நாலு யுகத்துல இப்பதான் பார்த்தோம் கல்கி அவதாரமா கூட பகவான் வராரு, நாலு யுகத்துலயும் அவதரிக்கிறார் தானே அப்படின்னா, உண்மையிலேயே பகவான் மக்கள் நினைக்கிற மாதிரி தசாவதாரத்துல சொல்லப்பட்டிருக்க 10 அவதாரங்கள் தான் பகவான், இல்ல அந்த பாகவதத்துல கொடுத்துருக்க மாதிரி 20 அவதாரங்கள் பகவான் கிடையாது. பாகவதமே சொல்லுது எப்படி ஒரு நதியில அலைகள் நதி ஓடத்துல ஓடும் பொழுது அலைகள் எக்கச்சக்கமா இருக்குமோ அதே போலதான் பகவானுடைய அவதாரங்கள். சரசஸ்யு சஹசிரஷா ஆயிரக்கணக்கான அலைகள் நதியில் எப்படி ஓடுதோ அந்த மாதிரி பகவானுடைய அவதாரங்கள் எண்ணில் அடங்காதவை அப்படின்னு. சோ கலியுகத்திலயும் இருக்கு, ஆனா முக்கியமா கலியு ஒரு ஒரு யுகத்துல எப்படி பகவான் தன்னை பகவானா வெளிப்படுத்தி வராரோ அந்த மாதிரி கலியுகத்துல வர்றது கிடையாது. கலியுகத்துல இருக்கக்கூடிய மக்களை காக்குறதுக்கு பகவான் வரும் பொழுது வெளிப்படையா தான் பகவானுன்னு சொல்லி வர்றது கிடையாது. போன யுகத்துல கிருஷ்ணர் பகவானுன்னு வெளிப்படையா காட்டினார் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், அதற்கு முன்னர் ராமர் வெளிப்படையா காட்டினார் தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா. சோ கலியுகத்துல ஏன் கல்கியே வந்தா கூட கல்கி கடைசியில தான் வர்றார், வந்து எல்லா துஷ்டர்களையும் கொண்டுறார், அவ்வளவுதான் அவர் செய்யக்கூடிய செயல். கிருஷ்ணர் செஞ்ச மாதிரி வந்து நின்றுட்டு எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு ஒரு மேடை போட்டு நீலாம் தப்பு பண்ணிட்டு இருக்கப்பா தப்பு பண்ணாத அப்படிலாம் பேச போறது கிடையாது, யாருக்கிட்டும் பேச்சுவார்த்தையே கிடையாது, நேரா தன்னுடைய வாள் தான் பேச போகுது. சோ பகவான் கலியுகத்துல சைத்தன்ய மகாபிரபுவா தோன்றார், ஆனா அந்த அவதாரமானது தன்னை பகவானா வெளிக்காட்டிக்காம அவர் இருக்கிறனால அந்த அவதாரம் இந்த ஸ்லோகத்துல சொல்லப்பட்டிருந்த சன்னஹ் கலவுன்னு சொல்லப்படுது. சன்னஹ் கலவு கடைசி வரியில இருக்கக்கூடிய இந்த வார்த்தையை நம்ம பார்க்கலாம். சன்னஹ் கலவு அப்படின்னா மறைமுகமான அவதாரம், அவர் தன்னை அவதாரமா வெளிக்காட்டிக்கிறது கிடையாது, அப்படிப்பட்ட விதத்துல பகவான் தோன்றுவார் அப்படிங்கிறதும் பாகவதத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. சோ அதனால அவர் சைத்தன்ய மகாபிரபு தான். இன்னும் நிறைய இடங்கள்ல நிறைய ஆதாரங்களுக்கு நம்ம பார்த்தோம்னா மொத்த உபன்யாசமும் வெறுமனா அதை பத்தி மட்டுமே பார்க்க முடியும், நம்ம நிறைய விஷயம் பார்க்கலான்றக்காக சுருக்கமா ஒரு சில விஷயங்கள் இதுல இருந்தே நம்மளால தெளிவுபடுத்திக்க முடியும். உண்மையிலேயே பக்தர்கள் வெறுமனா குரு என்ன சொல்றாரோ அதை கேட்டு அப்படியே ஏத்துக்கக்கூடியவர்கள், இருந்தாலும் இந்த மாதிரி வெளியில இருந்து மக்கள் கேட்கும் பொழுது அவங்களுக்கு பதில்களை கொடுக்கறதுக்காக அவங்க இந்த மாதிரி ஆதாரங்களை தெரிஞ்சு வச்சுக்கிறதுல எந்த தவறும் கிடையாது. சோ அதனால சைத்தன்ய மகாபிரபு கிருஷ்ணரே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், அவர் கலியுகத்தினுடைய யுக அவதாரம் அப்படின்றதையும் பார்க்கிறோம், அவர் எங்க போறப்பார் யாருக்கு போறப்பார் அவர் சாட்சாத் கிருஷ்ணரே எல்லாத்தையும் பார்த்தாச்சு. ஆனா அவர் வந்து மறைமுகமான அவதாரமா கலியுகத்துல தோன்றுறார் அப்படின்னு சொல்லி பாகவதம் சொல்லுது. இப்போ உடனே அடுத்தது இதுல இருந்து ஒரு கேள்வி எடுத்து வைப்பாங்க, சரிங்க அவர் தான் பகவான் எல்லாரையும் காக்குறதுக்கு தானே வராருன்னு சொல்றீங்க, அப்புறையே அவர் வந்து இந்த மாதிரி சன்ன கலவா வரணும், அப்புறையே அவர் வந்து இந்த மாதிரி ஒரு மறைமுக அவதாரமா ஏன் வரணும்? சைத்தன்ய அவதாரம் மறைமுகமாக தோன்ற வேண்டியதற்கான அவசியம் என்ன, என்ன காரணம்? எல்லா யுகத்திலையும் பகவான் வராரு, எல்லா யுகத்திலையும் அவர் சொல்றாரு சர்வ தர்மான் பரித்தேஜ மாமேகம் சரணம் ரஜ என்கிட்ட சரணடைங்கன்னு சொல்றாரு. அப்படி சரணடைஞ்சவங்க என்ன சொல்றாரு, பரித்ராணாய சாதுனாம் வினாஷாய சதுஷ்கிருதாம், நான் காக்குறேன் துஷ்டர்களை அழிக்கிறேன்னு தெளிவா சொல்லிட்டாரு. அப்புறம் பகவான் ஏன்னா பகவான் நேரடியா வந்தாலே அவரை பகவான் ஏத்துக்கிறதுக்கு நம்ம கஷ்டமா இருக்கு, நம்ம வந்து அவரை ஏத்துக்கிறது இல்ல. இன்னும் பகவான் இந்த மாதிரி மறைமுகமாலாம் வர ஆரம்பிச்சாருன்னா அவர் எப்படி புரிஞ்சுக்கிறது,
ஏன் அந்த மாதிரி அவர் வரணும், ஏன் பகவான் இந்த மாதிரி மறைமுகமா வரார், குறிப்பா சைத்தன்ய மகாபிரபு ஏன் மறைமுகமா வந்தார் அப்படின்றதுக்கு எக்கச்சக்கமான காரணங்கள் இருக்கு. ஸோ நான் முன்னாடி சொன்னது போல நிறைய பேருக்கு இந்த காரணமும் தெரியாதனால என்ன ஆகுது, ஏன் அப்புறம் அவர் அந்த மாதிரி வரணும், அவர் நேரடியாவே வரலாமே. இப்போ இந்த மாதிரி மறைமுகமா வரார் அப்படின்ற காரணத்தினால இன்னொரு ஒரு பிரச்சனை என்ன இருக்கு அப்படின்னா, நிறைய பேரு நான் தான் அந்த நபர் அப்படின்னு சொல்லி அவங்களை அடையாளப்படுத்தி பிரகடனப்படுத்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. இன்னும் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இந்த மறைமுக அவதாரத்தை கூட விட்டுருங்க, இன்னும் வெளிப்படையா சொல்லப்பட்டிருக்க பல அவதாரங்களை நான் தான் அந்த அவதாரம்னு சொல்லிட்டு திரிகிறவங்க இன்னைக்கு உலகத்துல குறிப்பா இந்தியால இருக்காங்க. இப்ப நம்ம பார்த்தோம் நிறைய பேர் கல்கி தானங்க அவதாரம் அப்படின்னு சொல்லி கேட்கறத, அதே நபர்களுக்கு தெரியும் கல்கி அவதாரம் எப்ப வரப்போறார். இருக்கு இந்த சின்ன பையன் கூட சொன்னான், கல்கி அவதாரமானது இந்த யுகத்தினுடைய இறுதியில மக்களை அழிக்கிறதுக்காக வரார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி கல்கி தோன்றிட்டார். நீங்க சொல்ற பாகவதம் நீங்க புரிஞ்சுக்கிட்டதெல்லாம் ரொம்ப தப்பு. அந்த கல்கியானவர் நீங்க சொல்ற மாதிரி அருவாள்லாம் கொண்டு வரல, குதிரையிலலாம் வரல, அவர் ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ்ல உட்கார்ந்து வேலை செஞ்சுட்டு இருந்த நபர். ஸோ பார்க்கலாம் இப்போ ஒருவர் குஜராத்ல இருக்கக்கூடிய ஒரு கல்கி இவர். ஸோ இவர் என்ன ஆச்சு அப்படின்னா, இவர் வந்து குஜராத்ல ஒரு பெரிய கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. கிட்டத்தட்ட எனக்கு சரியா நான் அவ்வளோ விவரமாலாம் போல அவரை பத்தி படிச்சு என்ன பண்ண போறோம் அப்படின்ட்டு. ஸோ அவர் வந்து பல மாதங்களா வேலைக்கு போகாம இருந்தார். ஸோ அப்போ அவங்க கம்பெனில இருந்து ஒரு நோட்டீஸ் அவருக்கு அனுப்பிச்சாங்க, இந்த மாதிரி இத்தனை மாசத்துல நீங்க வெறும் 10 நாள் ஏதோ இந்த மாதிரி தான் வேலைக்கு வந்திருக்கீங்க, இப்படி வந்துட்டு இருந்தீங்கன்னா கம்பெனிக்கும் நல்லது கிடையாது உங்களுக்கும் நல்லது கிடையாது, வேலைக்கு வாங்க அப்படின்ட்டு. அப்ப அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, நான் வந்து இப்பதான் உணர்ந்தேன் நான் அந்த கல்கி அவதாரம் விஷ்ணுனுடைய 10வது அவதாரம், அவர் விஷ்ணுவா இருந்தா மொத்தம் விஷ்ணுக்கு 10 அவதாரங்கள் தான் அப்படின்னு சொன்னதே தப்புன்றது கூட தெரியாம அவர் நான் தான் விஷ்ணுடைய 10வது அவதாரம். எப்போ 55 வயசு ஆனதுக்கு அப்புறம் தான் அவருக்கு தெரியுது. நம்ம இப்ப பார்த்தோம் சைத்தன்ய மகாபிரபு தோன்றதுக்கு முன்னாடில இருந்து பகவானு காட்டிட்டு இருக்காருன்னு. சோ இவர் என்ன சொல்றாரு, எனக்கு இப்பதான் எனக்கு தெரியும், ஆனா இப்பதான் நான் முழுமையா உணர்ந்துட்டு இருக்கேன். சோ நான் வந்து உங்க கம்பெனில உட்கார்ந்துக்கிட்டு கம்ப்யூட்டர்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா அப்புறம் உலகத்தை யாரு பாத்துக்கிறது, அதனால நான் எங்க வீட்டுல உட்கார்ந்துக்கிட்டு நான் வந்து தியானம் பண்ணணும், தியானம் பண்றதன் மூலியமா நான் இன்னும் முழுமையா அந்த கல்கியா மாறிடுவேன். கடைசி 19 வருஷமா இந்தியால பெய்யக்கூடிய மழைக்கு காரணம் நான் தான், இந்தியால வறட்சி இல்லாம இருந்ததுக்கு காரணம் நான் தான், நீங்க என்ன வேலைக்கு வர சொன்னீங்க அப்படின்னா என்னுடைய தியானம் களைஞ்சு போயிடும், அப்புறம் நான் வேலைக்கு வந்தேன்னா என்னால தியானம் பண்ண முடியாது, மொத்த இந்தியாவும் வறட்சிக்கு போயிடும். சோ நான் வேலைக்கு வந்து மொத்த இந்தியாவும் வறட்சி ஆகணுமா, இல்ல நான் வீட்டிலேயே உட்கார்ந்து மொத்த நாடும் நல்லா இருக்கணுமா, நீங்க முடிவு பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு அவர் ரிப்ளை கொடுக்குறாரு. எந்த அளவுக்கு ஒரு அபத்தமான விஷயம் பாருங்க, இது சும்மா கேளிக்கையா காமெடிக்காக அனுப்பின விஷயம் கிடையாது, உண்மையிலேயே ரொம்ப சீரியஸா நடந்த விஷயம். 2018 நீங்க யாரு வேணாலும் கூகுள்ல தேடி பார்க்கலாம் அவருக்கு கம்பெனில இருந்து கேட்ட விஷயம் என்ன. அவர் சொல்றாரு, நான் கம்பெனில உட்காந்து வேலை செஞ்சப்போ எனக்கு அங்க இருந்து நிறைய அசுரர்கள் தொந்தரவு கொடுத்தாங்க, அதனால என்னால கம்பெனில உட்காந்து தியானம் பண்ண முடியல. சோ பகவான் வேற ஒருத்தங்களால துன்பப்பட்டு கஷ்டப்படுறார், அவரால் ஒரு இடத்துல இருக்க முடியலன்னு சொல்லி அவருக்கு தகுந்த இன்னொரு இடத்துக்கு போறாராம். எப்படி அது, எப்பேற்பட்ட பகவான் அவர். சோ அவரை அதுக்கப்புறம் கைது செஞ்சாங்க, அதெல்லாம் வேற வேற விஷயம். இதே மாதிரி நிறைய பேர் சுத்திட்டு இருக்காங்க. இவர் வந்து என்ன கவர்மெண்ட் ஆபீஸ்ல வேலை செஞ்ச கல்கியா, இன்னொருத்தர் இருக்காரு எல்ஐசியில வேலை செஞ்சுட்டு இருந்த கல்கி இருக்காரு. நம்ம வெறுமனே சிரிக்கிறோம், இவங்களை எத்தனையோ பேர் கும்பிட்டு இருக்காங்க. இவர் கல்கி, விஷ்ணு, இவருடைய மனைவி வந்து சாக்ஷாத் லக்ஷ்மி அப்படின்னு சொல்லிட்டு. அவரும் அதே மாதிரிதான் எல்ஐசியில ஒரு கிளர்க்கா வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. நம்ம எங்கேயாவது பாக்குறோமா கிருஷ்ணர் வந்து கிளர்க்கா வேலை செஞ்சுட்டு இருந்தாரு, அதுக்கப்புறம் தியானத்தின் மூலியமா தான் அவர் வந்து நான் பகவான்ன்றதை உணர்ந்தாரு, திடீர்னு ஒரு நாள் வந்து தலையில ஏதோ அடிபட்டுச்சு, அடிபட்டோன்னு அவருக்கு வந்து நான் பகவான்னு தெரிஞ்சிருச்சு, கிடையாது. சாஸ்திரங்கள் அப்படிப்பட்ட அறிகுறிகள் கொடுக்கப்படல, ஆரம்பத்திலேயே முன்னாடியே கொடுக்கப்பட்டிருக்கு. கல்கி அப்படின்றவர் சம்பல் அப்படின்ற கிராமத்துல விஷ்ணு யஷாங்கிறவருக்கு பையனா கலியுகத்தினுடைய இறுதியில அவர் வந்து தோன்றுவார், எல்லா விவரங்களும் ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அப்படி இருந்தும் மக்கள் இந்த மாதிரி நிறைய பேர் இவ்வளவு நேரடியா கொடுக்கப்பட்டே ஏமாத்திட்டு இருக்கும் பொழுது, இன்னும் மறைமுகமாலாம் அவதாரங்கள் கொடுக்கப்பட்ட அப்புறம் இன்னும் நிறைய பேர் ஏமாத்துவாங்களா இல்லையா?
ஸோ சைத்தன்யரையும் இதே மாதிரி நிறைய பேர் நான் தான் சைத்தன்யர்னு சொல்லிட்டு திரியறவங்க இருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு உங்களுடைய இன்ஃபர்மேஷனுக்காக சொல்றேன், கல்கி நான் தான் சொல்லிட்டு திரியறவங்க இந்த ரெண்டு பேர் மட்டும் கிடையாது, அதுவும் அதே மாதிரி தான். நான் மொத்த லிஸ்ட்டு நம்ம பார்த்தோன்னா இன்னைக்கு உபன்யாசத்துக்கு நேரம் பத்தாது, அதனால தான் ரெண்டு பேரோட நிறுத்தியாச்சு. ஸோ ஊரில் இந்த மாதிரி பிரபுபாதர் சொல்லுவார், இந்தியா வந்து கடவுளை உற்பத்தி பண்ணுற நாடாக மாறி போயிடுச்சு, உற்பத்தி பண்ணி வெளிநாட்டுக்கெல்லாம் அனுப்பிச்சிட்டு இருக்காங்க, இங்கே இத்தனை கடவுள் இருக்காங்க, ஏற்கனவே இருக்கிற கடவுள்கள் பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால அப்படி இருக்கும் பொழுது சைத்தன்ய மகாபிரபு அப்புறம் ஏன் இந்த மாதிரி மறைமுகமாக தோன்றணும், ஏமாத்துறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ அவர் மறைமுகமாக தோன்றதுக்கு நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி நிறைய காரணங்கள் இருக்கு, அதுல சில காரணங்களை பத்தி பார்ப்போம். ஒரு முதல் முக்கியமான ஒரு காரணம் என்ன அப்படின்னா, நமக்கு தெரியும் இந்த பௌதிக சம்சார சாகரத்துல ஒரு ஒரு ஜீவாத்மாவும் தத்தளிச்சுட்டு இருக்கான். ஸோ பகவான் என்ன பண்றாரு, அவனை இதுல இருந்து விடுவிக்கிறதுக்காக சாஸ்திரங்களை கொடுக்கிறார், அதுக்கு அடுத்தது ஆச்சாரியர்கள் அனுப்புறார், அதுக்கப்புறம் சாக்ஷாத் பகவானையும் இங்க வரார், நிறைய அவதாரங்களா வரார், அதுக்கப்புறம் கிருஷ்ணரையும் வரார் இல்லையா. பௌதிக உலகத்துக்கு ஜீவாத்மா இங்க உள்ள வந்த உடனே ஆரம்பத்திலே பகவானுடைய சுவாசத்துல இருந்து பல வேதங்களை முதல்ல அவர் பண்ணக்கூடிய காரியம் இதுதான், வேதங்கள் எல்லாத்தையும் அவர் வந்து கொடுக்கிறார் நமக்கு. ஏன்னா அந்த வேதங்களை படிச்சு நம்ம எப்படி இங்க இருக்கணும், இங்க இருந்து எப்படி வர்றதுன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு. எப்போ அந்த வேதங்களை படிச்சு நம்மளால புரிஞ்சுக்க முடியாம நம்ம தவறா புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கோ, அதனால ஆச்சாரியர்கள் அனுப்பிச்சு வைக்கிறார். ஸோ ஆச்சாரியர்கள் அனுப்பிச்சு நமக்கு விளக்கங்களை கொடுக்கிறார், சொல்லி கொடுக்கிறார். அப்பவும் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு கடினப்படுறோம் அப்படின்னா அவரே அவதாரமா வர்றார். நான் வந்து லீலைகளை புரியும் போதாவது பார்த்து நீ தெரிஞ்சுக்கோ, நீ என் மேல பற்றுதலை வளர்த்துக்கோ, மற்ற அவதாரங்களை பார்த்து கூட நீ வந்து பற்றுதலை வளர்த்துக்கலையா, நேரடியா நானே வரேன்னு சொல்லி பகவான் கிருஷ்ணராகவும் சாக்ஷாத் வர்றார். அப்படி அவர் வரது மட்டும் இல்லாம அவர் நேரடியா இங்க சாக்ஷாத் கிருஷ்ணராவே அவதரிக்கக்கூடிய சமயத்திலையும் அவர் என்ன பண்றார், நமக்கான அறிவுரைகளை அவர் வந்து கொடுக்கிறார். ஸோ தெரியும் இல்லையா, அர்ஜுனனுக்கு பகவத்கீதை கிருஷ்ணர் உபதேசிக்கிறார். ஸோ அந்த பகவத்கீதையில தெல்ல தெளிவா எல்லா விஷயங்களுமே கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம வார வாரம் பாக்குறோம் எவ்வளவு விஷயங்கள் பகவத்கீதையில நம்ம கத்துக்கிட்டு இருக்கோம்ன்ட்டு, பகவான் எல்லாத்தையும் அதுல கொடுத்துருக்காரு. கொடுத்துட்டு இறுதியா என்ன சொல்றார், பகவத்கீதை முழுவதும் பக்தியை பத்தி தான் பேசுது. கிருஷ்ணர் சொல்றாரு, பக்தியை தவிர வேற எதாலையும் என்னை திருப்திப்படுத்த முடியாது, பக்தனால மட்டும்தான் என்னை திருப்திப்படுத்த முடியும், பக்தனால மட்டும்தான் என்னை அடைய முடியும், நீ வேற எந்த வழிமுறையும் முயற்சி பண்ணாத, எல்லாத்தையும் கைவிட்டுட்டு நீ பக்தனாகு, சர்வ தர்மான் பரித்தியஜ மாம் ஏகம் சரணம் ரஜ, எல்லாத்தையும் விட்டுட்டு என் ஒருத்தங்கிட்ட சரணடை அப்படிங்கிறார். உடனே நம்ம என்ன பண்றோம், எப்படிங்க சாத்தியம், எனக்கும் குடும்பம் இருக்கு, புள்ளக்குட்டி இருக்கு, கடன் இருக்கு, வியாபாரம் இருக்கு, நான் உலகத்துல சாதிக்க வேண்டியது எவ்வளவோ விஷயம் இருக்கு, இப்பதான் இளம் வயது இளைஞனா அழகா இருக்கேன், அதுக்குள்ள எல்லாத்தையும் சரணடை அப்படின்னா கொஞ்சம் வயசாகட்டும். இந்த மாதிரி நம்ம நிறைய காரணங்கள் சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, காரணங்களையும் சொல்லிட்டு தான் நம்ம இருந்துட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ அதனால பகவான் என்ன பண்றார், அப்பேற்பட்ட சூழ்நிலையில நீ இருந்தாலும் எப்படி கிருஷ்ணர்கிட்ட சரணடைறதுங்கிறதையும் நானே வந்து உனக்கு காட்டுறேன். உனக்கு வெறும் அறிவுரைகளை கொடுக்கறது, வழிகாட்டுதலை கொடுக்கறது, அறிவுரைகளை கொடுக்கறது இது மட்டும் இல்லாம அதை எப்படி செய்யணும்னு நானே காட்டிடுறேன். இப்ப ஏதாவது ஒரு பதார்த்தம் சமைக்கணும்னு வைங்களேன், ரெசிபி புக் இருக்கும், குக் புக் இருக்கும், இன்டர்நெட்ல இருந்து நம்ம எந்த ரெசிபி வேணாலும் டவுன்லோட் பண்ணலாம், பண்ணிட்டு அதுல இருக்கக்கூடிய அதை பார்த்து நம்மளால சமைக்க முடியும். கடைசியில அதுல வந்து ஆரம்பத்துல அடுப்பை ஆன் பண்ணணும்னு சொல்லவே இல்லை, நான் அதை பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால அதை அவங்களே பக்கத்துல இருந்து ஒரு ஒரு விஷயத்தையும் தெளிவா நமக்கு காட்டி சொல்லி கொடுத்தாங்கன்னா அதை விட நம்மளால தெளிவா புரிஞ்சுக்கிறதுக்கு வேற வழி கிடையாது. ஸோ பகவான் என்ன பண்றார், நானே வந்து உனக்கு சொல்லித்தரேன்ப்பா, நானே ஒரு பக்தனா வந்து நானும் ஒரு குடும்பத்துல தாய் தந்தையருக்கு நானும் மகனா பிறந்து அந்த கடமைகள் இருக்கும் பொழுதும் எனக்கும் திருமணமாகி அழகான மனைவி கூடையே இருக்கக்கூடிய சமயத்திலையும் என்னை சூழ்ந்து நிறைய பேர் என்னை பாராட்டி அவ்வளோ பெரிய புகழோட நான் இருக்கக்கூடிய சமயத்திலையும் எப்படி பக்தியில ஈடுபடணுன்றத நான் என்னுடைய வாழ்க்கையில நான் உனக்கு செஞ்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பகவான். ஸோ பகவான் அப்படிப்பட்ட அவதாரமா தான் கிருஷ்ணர் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவா அவதரிக்கிறார். அவர் தோன்றி நமக்கு ஒரு ஒரு விஷயத்தையும், ஒரு பக்தன் எப்படி நடந்துக்கணும், ஒரு பக்தன் பகவானை எப்படி தேடணும், ஒரு பக்தன் பக்தியில எப்படி ஈடுபடணும்ன்ற ஒன்னு ஒன்னையும்
ஒரு பக்தன் எப்படி பண்ணணும்ன்ற விதத்துல இருந்து சொல்லி தர்றாரு. இதனால நம்ம என்ன பண்றோம் பார்த்தோன்னா, அவரும் ஒரு சாதாரண பக்தன் தான். இப்ப இதுவே அவர் நான் பகவான் பகவான்றத எல்லா இடத்துலையும் காட்டிட்டே இருந்திருந்தாருன்னு வைங்க, மறுபடியும் நம்ம என்ன சொல்லுவோம், அவர் பகவானுங்க அதனால சாத்தியம். ஸோ அதனாலதான் பகவான் அவரை சில இடங்கள்ல தன்னை வெளி காட்டியிருந்தாலும் ஒரு சிலர் கிட்ட ரகசியமா எல்லா இடத்துலையும் அவர் ஒரு பக்தனாவே அவர் செயல்பட்டார். உடனே நம்ம பார்த்துட்டு அவர் ஒரு பக்தன் தான், பகவான் இல்லைன்னு நினைச்சுக்கோம். பிரபுபாத ரொம்ப அற்புதமா ஒரு உதாரணம் கொடுப்பார். என்ன அப்படின்னா, இந்த சின்ன சின்ன குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய மழலையர் பள்ளிக்கூடம் போனோம்னு வைங்களேன், திடீர்னு உங்களுடைய சின்ன குழந்தைய வந்து அந்த பள்ளிக்கூடத்துல சேர்த்துருக்கீங்க, என்னதான் பண்றான்னு போய் பார்க்கலாம் அப்படின்னு பள்ளிக்கூடத்துக்குள்ள போறீங்க. போகும்போது பார்த்தா அங்க இருக்கக்கூடிய ஆசிரியர், அங்க இருக்கக்கூடிய போர்டுல வந்து அவர் வந்து மெதுவா ஏ பி சி அப்படின்னு சொல்லிட்டு மெதுவா சொல்லிக்கிட்டு சொல்லக்கூடிய அதே வேகத்திலயே வந்து போர்டுலயும் மெதுவா எழுதிட்டு இருக்காரு. உள்ள போய் பாக்குற நீங்க என்னன்னு புரிஞ்சுக்குவீங்க, என்ன நம்ம நினைப்போம், அந்த டீச்சர் இன்னைக்குதான் ஏபிசிடியை கத்துக்கிறாங்க, இவ்வளவு பெரிய ஆளா வளர்ந்து கூட ஏபிசிடி தெரியல பாரு, எவ்வளவு மெதுவா ஏபின்னு சொல்லி எழுதிட்டு இருக்காங்க இவங்க இன்னைக்கு கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் என் குழந்தைக்கு இன்னைக்கு சொல்லி கொடுத்து அப்படி நம்ம நினைப்போமா, இல்ல என் குழந்தை புரிஞ்சுக்கக்கூடிய விதத்துல அந்த ஆசிரியர் சொல்லி தராங்க. அவங்களை கேட்டா ஏபிசிடி என்ன தலைகீழா கூட அவங்க சொல்லுவாங்க. இருந்தாலும் குழந்தைகளுக்காக புரிந்து கொள்ளக்கூடிய அவங்க புரிந்து கொள்ள எப்படி முடியுமோ அந்த விதத்துல வந்து சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்ற புரிதல் பெற்றோர்களுக்கு யாருக்கு கொஞ்சமாவது புத்திசாலித்தனம் இருக்கோ அவங்களால புரிஞ்சுக்க முடியும். அதே விதத்துலதான் சைத்தன்ய மகாபுருடைய லீலைகள் நம்ம படிக்கும் போது கிருஷ்ணர் எங்க அவர் எங்க இருக்கார் அப்படின்னு சொல்லி தேடுறார், ஓடுறார், பிரிவுல அழுகிறார். சோ நம்ம பார்த்துட்டு வெறுமனா அவர் சாதாரண ஒரு பக்தர் அப்படின்ற மாதிரி நம்ம நினைச்சிடக்கூடாது. சாக்ஷாத் பகவானே அவர் வந்து இந்த விதத்துல பக்தனா வரார். எதுக்கு, பக்தன் எப்படி செயல்படுவான்றத சொல்லி கொடுக்கறதுக்காக. ஸோ அதனால முதல் காரணம்னு பார்க்குறோம். அதே போல் அவர் ஏன் பக்தனாக வரார் அப்படின்றதுக்கு வேற ஒரு காரணமும் இருக்கு. நமக்கு சொல்லி கொடுக்கறதுக்காகவும் வரார். ஏன் அவர் வந்து ஒரு பக்தனாக வரார், பகவானாக வரல, ஏன் மறைமுகமாக வரார் அப்படின்றதுக்கு இதை விட இன்னொரு ஒரு உயர்ந்த காரணம்னே கூட சொல்லலாம். ஸோ அந்த ரெண்டாவது காரணம் என்ன சொல்லப்படுது அப்படின்னா, கிருஷ்ணர் எல்லா விதமான அன்பின் இருப்பிடம், ரசோவைசக லப்வானந்த பவத்தின்னு சொல்லப்படுது. எல்லா விதமான ரசங்களும் எல்லா விதமான உறவுகளும் எல்லாமே கிருஷ்ணர் இடத்துல இருக்கு. அவ்வளவு ஐஸ்வர்யங்கள்னு எடுத்துக்கிட்டோம்னாலும் அழகு, அறிவு, செல்வம், வீரம், புகழ், துறவு எல்லாம் முழுமையா இருக்கு. அன்பு எடுத்துக்கிட்டோம்னா அவரை விட அன்பு அதிகமா காட்டக்கூடிய நபர் யாருமே கிடையாது. நண்பன் எடுத்துக்கிட்டோம்னா அவரை விட சிறந்த நண்பன் யாருமே கிடையாது. தாய் தந்தைன்னு எடுத்துக்கிட்டோம்னா அவரை விட சிறந்தது வேற யாருமே கிடையாது. ஸோ எல்லா அன்பின் இருப்பிடமா கிருஷ்ணர் இருக்கார். மேலும் பார்த்தோம் அப்படின்னா, எப்போ கிருஷ்ணர் வந்து பாகவதங்களில் விளக்கப்படுது சாஸ்திரத்துல, எப்போ வந்து கிருஷ்ணர் தன்னுடைய புல்லாங்குழல வாசிக்கிறாரோ அந்த சமயத்துல அங்க இருக்கக்கூடிய பசுக்கள், ஏன் நீர்நிலைகள் கூட அங்க இருக்க நீர் தேக்கமா இருக்கட்டும், பறவையா இருக்கட்டும், இது எல்லாமே அப்படியே ஸ்தம்பிச்சு போயிடுமோ அவருடைய அந்த இசையை கேட்ட மாத்திரத்துல அதுல மயங்கி. ஸோ பார்க்கலாம் அப்ப எவ்வளவு இனிமையான ஒரு இசையா இருக்கட்டும், எல்லாத்துலயும் அவர் வந்து அவ்வளவு சிறந்த நபர். இன்னும் குறிப்பா கோபியர்கள், கிருஷ்ணருடைய தூய பக்தர்கள் அவங்க எல்லாருமே. ஸோ அவங்க என்ன பாகவதத்துல அவங்களுடைய பிரார்த்தனை என்னவா இருக்கு அப்படின்னா, உண்மையிலேயே பிரார்த்தனைன்னு சொல்றதை விட அவங்களுடைய சாபம்னு கூட சொல்லலாம், அவங்களுடைய கோபம்னு சொல்லலாம். அவங்க சொல்றாங்க, கிருஷ்ணரை ஏற்கனவே எங்களால பார்க்க முடியறதில்ல, ஏன்னா காலை நேரத்துல கிருஷ்ணர் மாடு மேய்க்கிறதுக்கு மாடு எல்லாத்தையும் கூட்டிட்டு அவர் பாட்டுக்குன்னு போயிடுறார், மலைகளுக்கு போயிடுறார், காலையில இருந்து சாயந்தரம் தான் திரும்பி வர்றார். சாயந்தரம் வந்தோடனே எங்க வீட்டுல பெற்றோர்கள்லாம் இருக்காங்க, ராத்திரி நேரம் தான் எங்களால கிருஷ்ணர் கூட வந்து பழக முடியுது, உறவு பரிமாற்றத்துல ஈடுபட முடியுது. ஸோ எங்களுக்கு இருக்கிற நேரமே ரொம்ப கம்மி, அந்த நேரத்திலேயாவது கிருஷ்ணருடைய அழகை ரசிக்கலாம், கிருஷ்ணருடைய அழகை ரசிக்கலாம்னு நாங்க நினைச்சோம் அப்படின்னா அப்பவும் ஒரு விஷயம் இடைஞ்சலா இருக்கு. என்ன விஷயம், கண்ணில் இருக்கக்கூடிய இமைகளை பத்தி சொல்றாங்க. பிரம்மாவை திட்டுறாங்க, கொஞ்சம் கூட அவர் வந்து மூளையே இல்லாத மாதிரி இப்படி போய் கண் இமைகளை படைச்சிருக்காரு. அந்த இமைகளானது நாங்க கிருஷ்ணரை பார்க்கக்கூடிய சமயத்துல எங்களுக்கு இடையூறா மூடி மூடி திறக்குது.
யோசிச்சு பாருங்களேன், உங்க கண்ணிமை நம்ம எல்லாருக்குமே மூடி மூடி தான் திறக்குது. நம்ம அதை உணர்றோமா? முதல்ல கிடையாது, ஏதோ பார்த்துட்டே இருக்கும், கண்ணு பாட்டுக்குன்னு அது இமைக்குது. நம்ம யாரும் அதை பத்தி நினைச்சு கூட பாக்குறது கிடையாது. அதனால பெரிய அளவு நமக்கு பாதிப்பு இருக்கான்னு பார்த்தோம்னா நமக்கு தெரியல, அதனால பாதிப்பு இருக்க மாதிரி. ஆனா கோபியர்களுடைய அன்பு எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்களேன். அவங்களுடைய கண் இமைகளை கிருஷ்ணருடைய அழகை ரசிக்கிறதுல இருந்து அது அவங்களை வந்து தடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு கோபியர்கள் சபிக்கிறாங்க கிட்டத்தட்ட பிரம்மாவே. ஏன்னா அவ்வளவு அன்பு கிருஷ்ணரிடத்துல இருக்கு. இதுலயும் எல்லாரையும் விட உயர்ந்த கோபி யார் அப்படின்னா ஸ்ரீமதி ராதாராணி இல்லையா? சோ அவங்க கிருஷ்ணருக்காக எதை வேணாலும் பண்ண தயாரா இருக்காங்க. எல்லா பக்தர்களும் அப்படிதான், கிருஷ்ணருக்காக எதை வேணாலும் பண்ண தயாரா இருக்காங்க. சோ கிருஷ்ணர் ஏன் அப்படின்னா அவர்கிட்ட இல்லாதது எதுவுமே இல்லை, கரெக்டா? அவர்கிட்ட எல்லாம் முழுமையா இருக்கு. அவர்கிட்ட வசீகரமாகாத நபர் யாருமே இருக்க முடியாது, குருடனா இருக்கணும் தவிர. சோ அப்படி எல்லாருமே அவர்கிட்ட வசீகரம் அடையக்கூடிய கிருஷ்ணர் அவர்கிட்ட ஒரு விஷயம் இல்லைங்கிறார். என்னங்க எல்லாமே இருந்தாதானே பகவான், எப்படி அவர்கிட்ட ஒரு விஷயம் இல்லாம இருக்கும் அப்படின்னு அவர் சொல்றார். இவங்கெல்லாம் ஏன் என்கிட்ட இந்த அளவு அன்பு காட்டுறாங்கன்றது என்னால தெரிஞ்சுக்க முடியல. எனக்கும் என் பக்தர்களை பிடிக்கும், எனக்கு நானும் அவங்க மேல அன்பு காட்டுறோம், அதெல்லாம் சரி. ஆனா இவங்க என் மேல ஏன் இந்த அளவுக்கு அன்பு காட்டுறாங்கன்றதை என்னால புரிஞ்சுக்க முடியல அப்படின்னு சொல்லி பகவான் யோசிக்கிறார். ஆனா நமக்கு தெரியும் பகவானுக்கு சாத்தியம் இல்லாதது எதுவும் கிடையாதுன்னு. உடனே என்ன பண்றார், உடனே சரி உன் இடத்துக்கு வந்தாதானே என்னால புரிஞ்சுக்க முடியும் உன்னுடைய நிலை என்னன்னு, உன் இடத்துக்கு நான் வரேன். வீட்டுல கூட கணவன் மனைவி இடத்துல பார்க்கலாம், கணவன் மனைவி மேல ரொம்ப அன்பு காட்டுறாங்க, மனைவி கணவன் மேல ரொம்ப அன்பு காட்டுறாங்க. ரெண்டு பேரும் சில சமயத்துல சொல்லுவாங்க, ஏன் இந்த அளவு என் மேல அன்பு காட்டுறான்னே தெரியல, அவருடைய அன்புக்கு என்னால ஈடு கொடுக்க முடியாது, ஏன் என்ன காரணம்னு புரியலான்ட்டு. ஒருவேளை புரிஞ்சுக்கணும்னு நினைச்சா கூட அவங்களால மாற முடியாது. ட்ரெஸ்ஸை வேணா மாத்தி போட்டுக்கலாம், ஆனா வந்து அவங்களுடைய நிலையை மாத்திக்க முடியாது. ஆனா கிருஷ்ணர் அப்படி கிடையாது, அவர் விருப்பப்பட்டார் அப்படின்னா சாத்தியம் இல்லாததுன்றது எதுவுமே இல்லை. சோ அதனாலதான் பகவான் ஒரு பக்தனுடைய நிலையில இருந்து அவன் ஏன் என் மேல அவ்வளவு அன்பு காட்டுறான்றதை நான் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறார். அதனுடைய விளைவா அவர் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவா அவதரிக்கிறார். சோ அதனாலதான் சொல்லப்பட்டிருக்கு, சைத்தன்ய மகாபிரபு சாக்ஷாத் கிருஷ்ணரே, ஆனா ராதாராணியினுடைய பாவத்துல அவர் வந்து தோன்றியிருக்கார் அப்படின்னு. சோ கிருஷ்ணருடைய நிறமானது கருநீல வண்ணம் நமக்கு தெரியும், ராதாராணி பொன்னிறம். சோ அதனாலதான் சைத்தன்ய மகாபிரபு பொன்னிறத்துல இருக்கார். சோ அதனாலதான் அவருக்கு கௌரங்கர் அப்படின்னு பேர். கௌரங்கா அப்படின்னா பொன்னிறம் வாய்ந்த மேனி அப்படின்னு அர்த்தம். சோ இது ரெண்டாவது காரணம், மிக முக்கியமான காரணம், ஏன் வந்து பகவான் ஒரு பக்தன் ரூபத்துல வந்தார்னு. இன்னும் சில காரணங்கள் இருக்கு, இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்ச நேரம் சேர்த்து போலாம். சோ அடுத்தது ஒரு இன்னொரு ஒரு முக்கியமான காரணத்தை பார்க்க இருக்கும். மூன்றாவது காரணம் என்ன அப்படின்னா, பகவான் சைத்தன்ய மகாபிரபுவா தோன்றி வர்றது இப்ப நம்ம பார்த்தோம், ஏன் குறிப்பா வரார், எந்த நோக்கத்துக்காக வரார் அப்படின்றத பார்த்தோம். இந்த நோக்கமே ரொம்ப ஒரு ரேரான ஒரு அரிதான ஒரு விஷயம் இல்லையா? அதே போலவேதான் அவர் தோன்றக்கூடியதும் அப்படின்னு சொல்லி சாஸ்திரங்கள் விளக்குது. ஏன் வந்து அவர் வந்து மறைமுகமா சொல்லப்பட்டது, ஏன் நேரடியா சொல்லப்படலை அப்படின்னு. உதாரணத்துக்கு இப்போ இந்த நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஒரு சிலருக்கு தெரியாம கூட இருக்கலாம். ஹாப்பி டூஸ்டே 2/22/22 அப்படின்னு இருக்கு. இது எத்தனை பேருக்கு பார்த்தோன்னே புரிஞ்சதுன்னு தெரியல. 2/22/22 ஹாவ் அ கிரேட் டூஸ்டே. உலகம் முழுவதும் இது வந்து ரொம்ப ஆவலா எதிர்பார்த்து கொண்டாடப்பட்ட ஒரு நாளாக அமைஞ்சது. என்ன அப்படின்னா போன மாசம் 22ஆம் தேதி தான், போன மாசம் 22ஆம் தேதி தேதி பார்த்தீங்கன்னு வைங்களேன், 22 மாதம் 2 வருஷம் 22. ஸோ எல்லாம் 2/2/2/2/2 வருது இல்லையா? இந்த மாதிரி நடக்கக்கூடிய நிகழ்வு ரொம்ப அரிதானது, இது வந்து அடிக்கடி நடக்காது, திருப்பி வேணும்னா நடக்காது. அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு கிழமை வந்து டியூஸ்டேவான், செவ்வாய்க்கிழமை டியூஸ்டே, அதை தான் வந்து அவன் டூஸ்டே அப்படின்னு மாத்துறாங்க. எல்லாமே 2/2/2/2 அப்படின்னு இருக்கு. இதில் வந்து நான் எங்கன்னு சரியா தெரியல, லண்டனும் எங்கேயோ ஒருத்தங்க அவங்களுக்கு வந்து கர்ப்பவத்தியாக இருந்தாங்க, 27ஆம் தேதி அவங்களுக்கு வந்து குழந்தை பிறக்க வேண்டியது. ஆனா வந்து இல்லை 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 இல்லை, இந்த நாள் ரொம்ப முக்கியமான நாள், 22/2/22 அதுலேயும் அந்த தேதியில மட்டும் இல்லை, நேரம் கூட 2:00
22 நிமிஷம் 22 வினாடி அந்த சமயத்துல தான் அந்த குழந்தை வெளியில வரணும்னு சொல்லி அந்த சமயத்துக்கு மருத்துவர்கள் எல்லாரும் சேர்ந்து அவங்க வந்து சிசேரியன் பண்ணி அறுவை சிகிச்சை பண்ணி அந்த குழந்தை வந்து அந்த நேரத்துல வெளியில வந்துதான். பா எவ்வளவு பெரிய அதிசயம் அப்படின்ட்டு. ஏன்பா பிறந்திருக்கிறது இந்த பௌதிக உலகத்துல, உள்ள வந்திருக்கிறது ஒரு ஜெயிலுக்குள்ள, நீ எந்த நேரத்துல வந்தா என்ன? சோ இந்த மாதிரி ஒரு ரேரான விஷயம் மக்கள் வந்து ரொம்ப ஆச்சரியமா பார்க்கறது உண்டு. இந்த மாதிரி வந்து சில அதிசயமான சூழ்நிலைகள். இப்போ இந்த பௌதிக உலகத்துடைய காலம் இந்த மாதிரி ரொம்ப அரிதாதான் போயிட்டு இருக்கு. மறுபடியும் அதே மாதிரி சொல்றாங்க, இந்த டியூஸ்டே ஹாப்பி டியூஸ்டே அப்படின்றது அடுத்த 400 வருஷம் கழிச்சு வரலாம். அதே மாதிரி 22/2, 2422 அதுலயும் இதே மாதிரி அதுவும் செவ்வாய்க்கிழமையில வருது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நம்மளுடைய ஆங்கில கணக்கீடின் படி பார்த்தீங்கன்னா, நேரம் அப்படிங்கிறது வந்து இங்கிலீஷ்ல சொல்லணும்னா லீனியர் ஸ்கேல்னு சொல்லுவோம். அதாவது நேரா, அதாவது 0 1, 2, 3, 4 அப்படின்னு அதிகரிச்சுட்டே தான் போயிட்டு இருக்கும். ஆனா வேத கால கலாச்சாரம் படி கால கணக்கீடு பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி நேரா போறது கிடையாது, சுத்துறது. எப்படி ஒரு கடிகாரம் கூட எடுத்துக்கிட்டோம்னா நேர கணக்கீடு பார்த்தோம் அப்படின்னா 12 ஆரம்பிச்சு மறுபடியும் 12 வருது, திருப்பியும் போகுது, இந்த மாதிரி சுத்திட்டே இருக்கு இல்லையா. ஸோ சத்தியயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம், 4 யுகம் வருது. கலியுகம் முடிஞ்சோன்னா மறுபடியும் சத்தியா திரேதா துவாபர கலி, மறுபடியும் சத்தியா திரேதா துவாபர கலி, இந்த மாதிரி யுகங்கள் சுத்துது. 4 யுகம் சேர்ந்தது, சத்திய திரேதா துவாபர கலி 4 யுகம் சேர்ந்தது ஒரு திவ்ய யுகம் இல்லது மகாயுகம் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இப்ப எப்படி மக்கள் இந்த மாதிரி இந்த 22/2/22 அரிதான ஒரு நிகழ்வா நடக்குதுன்னு சொல்றாங்களோ, ஏன் இப்ப அதை பத்தி நம்ம பார்த்துட்டு வந்தோம் அப்படின்னா, சைத்தன்ய மகாபிரபு அவதரிக்கிறதும் அந்த மாதிரி அரிதான ஒரு நிகழ்வு. என்னங்க அரிதான நிகழ்வு? கலியுகத்துல தோன்றிருக்கார், 4 யுகம் முடிஞ்சதுன்னா மறுபடியும் கலியுகம் வருது, மறுபடியும் தோன்ற போறார், மறுபடியும் 4 யுகம் முடிஞ்சா கலியுகம் வருது, மறுபடியும் தோன்ற போறார். கலியுகம் கலியுகம் தோன்றாரு இல்ல அப்படின்னு கேட்டா கிடையாது. சைத்தன்ய மகாபிரபு ஒரு ஒரு கலியுகத்திலையும் தோன்றது கிடையாது. உண்மையிலேயே சொல்லணும்னா கிருஷ்ணருமே ஒரு ஒரு துவாபர யுகத்திலையும் தோன்றது கிடையாது. கிருஷ்ணர் துவாபர யுகத்துல தோன்றார், ஆனா சாக்ஷாத் கிருஷ்ணராவே எப்படி ஆன்மீக உலகத்துல ஷாம சுந்தர ரூபத்துல சாக்ஷாத் கிருஷ்ணர் இருக்காரோ அதே ரூபத்துல கிருஷ்ணர் நம்ம பார்த்தோம்ல, 4 யுகம் சேர்ந்தது ஒரு திவ்ய யுகம், ஒரு மகாயுகம்னு பார்த்தோம். அந்த மாதிரி 1000 மகாயுகத்துல ஒரு முறைதான் கிருஷ்ணர் தோன்றார். சோ நான் நிறைய இடத்துல பிரபுபாதர் புஸ்தகத்தை நீங்க பார்க்கலாம், கிருஷ்ண அப்பியர்ஸ் ஒன்ஸ் இன் அ டே ஆஃப் பிரம்மா அப்படின்னு சொல்லுவார். 1000 மகாயுகம் சேர்ந்தது பிரம்மாவனுடைய பகல் 12 மணி நேரம், இன்னொரு 1000 மகாயுகம் சேர்ந்தது பிரம்மாவனுடைய இரவு 12 மணி நேரம். பகல் 12 நேரத்துல படைப்பு நடக்குது, இரவு நேரங்கள்ல அழிவு நடக்குது, கொஞ்சம் கொஞ்சமா சின்ன சின்ன அழிவுகள் நடக்குது. அப்போ அவதாரங்கள் இல்லை, அப்போ அழிவு மட்டும்தான் நடக்குது. ஸோ பகல் 12 மணி நேரம் இருக்கு இல்லையா பிரம்மாவோடது, அந்த கால கணக்கீடு பார்த்தோம் அப்படின்னா 1000 மகாயுகங்கள், 1000 திவ்ய யுகங்கள். அதுல ஒரே ஒரு முறை கிருஷ்ணர் சாக்ஷாத் கிருஷ்ணரா அவதரிக்கிறார், மற்ற யுகங்கள்ல அவருடைய விரிவாக்கமா அவதரிக்கிறார் வாசுதேவ கிருஷ்ணரா. ஸோ எப்பம் கிருஷ்ணர் சாக்ஷாத் கிருஷ்ணரா அவதரிக்கிறாரோ அந்த திவ்ய அந்த யுகத்துல, அந்த திவ்ய யுகத்துல இருக்கக்கூடிய கலியுகத்துல சைத்தன்ய மகாபிரபு அவதரிக்கிறார். ஸோ அந்த 1000 யுகத்துல ஒரு முறை எப்பம் கிருஷ்ணர் தோன்றாரோ, கிருஷ்ணர் போன சில 100 வருடங்கள்லயே சைத்தன்ய மகாபிரபு அவதரிக்கிறார். ஸோ சைத்தன்ய மகாபிரபு சும்மா வருஷம் ஒரு ஒரு கலியுகத்திலயும் வந்துட்டு போற அவதாரம் கிடையாது, அதனாலதான் அவர் இன்னொரு ரகசியமான அவதாரமும் கூட தொடர்ந்து வரக்கூடிய நபர் கிடையாது. இதுல சும்மா ஒரு சின்ன சார்ட் இருக்கு, யாரும் குழம்பிக்க தேவையில்லை, இருந்தாலும் புரிய வைக்கிறதுக்காக இது ஒரு சார்ட் இருக்கு. ஸோ இதுல பாக்கலாம் நீங்க, சத் கீழ இருந்து சத்திய திரேதா துவாபரா கலி, இந்த 4 யுகங்கள் சேர்ந்தது ஒரு திவ்ய யுகம் இல்லையா. ஸோ இதுல நீங்க மேல ஒரு ஒரு கணக்கீடா இருக்கு. ஸோ இதுல வந்து பாக்கலாம் நீங்க, 4.32 பில்லியன் இயர்ஸ் அப்படின்றது பிரம்மாவனுடைய ஒரு நாள், ஒரு பகல், அதேதான் பிரம்மாவனுடைய இரவும் கூட. ஸோ இது வந்து 1000 திவ்ய யுகங்கள் சேர்ந்ததுதான் இது. ஸோ அப்பேற்பட்ட 1000 சுழற்சிகள்ல கலியுகம் எப்போ, இப்போ சைத்தன்ய மகாபிரபு வந்திருக்காரா, மறுபடியும் எப்போ 1000 கலியுகம் கடந்து போதோ அதுக்கப்புறம் தான் சைத்தன்ய மகாபிரபு வருவார். ஸோ கிருஷ்ணரும் அதே போலதான் இப்போ இந்த யுகத்துல, அதுவும் தெளிவா சாஸ்திரங்கள்ல பாகவதத்துல கொடுக்கப்பட்டிருக்கு எந்த மன்வந்தர அவதாரத்துல யாருக்கு கீழே
எந்த மனு இருக்கக்கூடிய சமயத்துல எப்பம் வந்து பகவான் வருவார்ன்ற விவரங்களோட எல்லாமே தெளிவா கொடுக்கப்பட்டிருக்கு. சோ ரகசியமான அவதாரம் தான், ஆனா 1000 யுகத்துல ஒரு தடவை தான் வராருன்றது உட்பட, அதுவும் எப்ப வருவாருன்றது உட்பட விவரமா சாஸ்திரத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. சோ மறுபடியும் சில தொழில்நுட்ப கோளாறுகள். திருப்பி 30 செகண்ட்ஸ். இந்த மாதிரியான எப்படி வந்துட்டு அவர் ஏன் வந்து மறைமுக அவதாரமா இருக்கார் அப்படின்றத பத்தி சொல்லப்பட்டிருக்கு. மேலும் இன்னொரு சில விளக்கங்களுமே கூட இருக்கு. உதாரணத்துக்கு பகவான் வராருன்னு வச்சுக்கோமே, நம்ம ஆரம்பத்திலே பார்த்தோம் சாஸ்திரங்கள்ல வந்து அதற்கான ஆதாரங்கள் இருக்கு, அவர் எப்படி வரார், என்ன ஏதுன்னு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சோ சைதன்ய மகாபிரபு மறைமுக அவதாரமா இருந்தாலுமே கூட அவருடைய தோற்றம் எப்படி இருக்குங்கிறதும் சாஸ்திரத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. உதாரணத்துக்கு இப்ப ஒரு காவல்துறை அதிகாரி இருக்காருன்னு வச்சுக்கோமே, அவருடைய தோற்றம் எப்படிப்பட்டது, அவர் பார்க்கறதுக்கு எப்படி இருப்பாருன்றதுக்கான ஒரு சில அடையாளங்கள் இருக்கு இல்லையா. இதை பார்த்தோன்னா நம்ம வந்து அவர் ஒரு காவல்துறை அதிகாரி, ஒரு மருத்துவர் அப்படின்னா அவருக்கான தோற்றத்துல ஒரு அடையாளம் இருக்கு, இதை பார்த்தோன்னா நம்ம இவர் மருத்துவர் அப்படின்னு தெரிஞ்சுக்கும். அப்ப அதே மாதிரி கடவுளுக்கும் ஒரு சில அடையாளங்கள் இருக்கணும் இல்லையா. நம்ம இன்னைக்கு உலகத்தை நினைச்சிட்டு இருக்கோம், யாராவது தலையில தலப்பா கட்டியிருந்தான்னா கடவுள், பெருசா தாடி இருந்துச்சுன்னா கடவுள், இல்லை யாராவது அவளை விபூதி கொடுக்க முடிஞ்சதுன்னா கடவுள், ஒரு வாயிலிருந்து ஒரு லிங்கமோ கொஞ்சம் ஒரு சின்ன தங்க செயினோ எடுத்து கொடுக்க முடிஞ்சா கடவுள். ஏங்க உங்க கடவுள் வெறும் சின்ன தங்க செயின் கொடுக்குறாரு, தங்க சுரங்கமே கொடுக்கலாம் இல்ல, வெறும் விபூதி கொடுத்து என்ன பண்றது, விபூதி வச்சு என்ன, சாம்பல் வச்சு என்ன பண்றது, அது ஏதோ சுடுகாட்டுக்கு போனா எனக்கு கிடைக்க போகுது. ஸோ அப்படிப்பட்டவங்க அவ்வளவு சீப்பானவங்க கடவுள் கிடையாது. கடவுள்னா கிருஷ்ணர் எப்படி ஒரு கோவர்தன மலையை தூக்குனாரோ, அர்ஜுனன் கேட்டோன்னா விஸ்வரூபத்தை காட்டினாரோ அந்த மாதிரி இருக்கணும். டக்குன்னு ஒரு நிகழ்வு ஞாபகம் வந்தது, ஒருத்தர் வந்து நான் தான் கிருஷ்ணர்னு சொல்லிட்டு ஒரு மேடையில வந்து பெரிய அளவு நிறைய பேர் அவரை பின்பற்றிட்டு இருந்தாங்க. அப்போ அங்க நம்முடைய பக்தர் ஒருத்தர் போயிருந்தார். ஸோ அவர் உடனே எழுந்து ஒரு கேள்வி கேட்டார், சார் நீங்க கிருஷ்ணர்னு சொல்றீங்க, கிருஷ்ணர் 700 ஸ்லோகங்கள் பகவத்கீதையில இருக்கு, கிருஷ்ணர் அதாவது பேசியிருக்காரு, நீங்க அதுல ஒரு சிலதை மட்டும் இப்ப சொல்லுங்க, நீங்க எல்லாத்தையும் சொன்னாலும் சரி சொல்ல முடியும், ஒரு சிலதை மட்டும் நீங்க சொல்லுங்க அப்படின்னா சொல்றேன் கொஞ்சம் நேரம் தண்ணி கொடுங்க, நான் நாளைக்கு சொல்றேன், நாலாம் நாளைக்கு சொல்றேன், என் மனப்பாடம் பண்ணிட்டு வரணுமா. சோ அப்பேற்பட்டவங்க கடவுள் கிடையாது, கடவுள்னா கேட்டோன்னு அவங்களால காட்ட முடியும். சோ இப்ப கடவுளுக்கான அடையாளங்கள் இருக்கு. இப்ப எப்படி ஒரு காவல்துறை அதிகாரி மருத்துவருக்கு அடையாளம் இருக்கும், அது போல விஷ்ணு அப்படின்னா சங்கு சக்கர கதா பத்மத்தோட அவர் தோன்றார். அவர் ஏன் தோன்றினார் அப்படின்றதுக்கான நோக்கத்தையும் அந்த ரூபமே காட்டுது. சங்கு சாரி சக்கர கதா இது ரெண்டும் அசுரர்களை தண்டிக்கிறதுக்காக, சங்கும் பத்மா தாமரை இது ரெண்டும் பக்தர்களை ஆசீர்வாதம் பண்றதுக்காக. சோ பகவான் அதை தோன்றும் பொழுது அந்த ரூபத்தை பார்க்கும் பொழுதே அந்த தோற்றத்துல இருந்து அவர் எதுக்கு இருக்கார், என்ன பண்ண போறார் அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். எல்லா அவதாரங்களுமே அதே மாதிரிதான் கிட்டத்தட்ட. உதாரணத்துக்கு பரசுராமர் எடுத்துக்கலாம், அவர் கையில எப்பொழுதுமே கோடாரி இருக்கு, சத்ரியர் காட்டுறார். ராமர் எடுத்துக்கலாம், வில் அம்பு அவருடைய லீலைகள்ல முக்கியமா அவர் எந்த அளவுக்கு பயன்படுத்தினார். சோ அதே போலதான் சைத்தன்ய மகாபிரபு எப்படி தோன்றுவார், அவருடைய தோற்றம் எப்படி இருக்குங்கிறதும் சாஸ்திரத்துல விளக்கப்பட்டிருக்கு. கருட புராணம் சொல்லுது, கிருஷ்ண வர்ணம் த்விஷா கிருஷ்ணம், கிருஷ்ண வர்ணம் கிருஷ்ணனுடைய வர்ணம் என்னது, கருநீல வர்ணம் நமக்கு தெரியும். இங்க என்ன சொல்லப்படுது, த்விஷா கிருஷ்ணம், அந்த நிறத்துல வரமாட்டாரு வேற நிறத்துல வருவாரு. இதே மாதிரி சில பத்தி பார்த்தோம் கரெக்ட், கிருஷ்ண வர்ணம் த்விஷா கிருஷ்ணம்னு பார்த்தோம். சோ கிருஷ்ணனுடைய வர்ணத்துல இருந்து மாறுபட்ட நிறத்துல இந்த அவதாரம் தோன்றுவார் முதல் வரியில சொல்லப்பட்டிருக்கு. அடுத்த வரி சாங்கோ பாங்காஸ்திர பார்ஷதம், அவர் கூட நிறைய சகாக்கள் சங்கத்துல அவங்க கூட இருந்துட்டு இருப்பாங்க. யஜ்ஞை சங்கீர்த்தன பிராயர் யஜந்திஹி சுமேதசக, அவர் கையில வந்து சில ஆயுதங்களும் இருக்கும், ஆனா அவருடைய நோக்கம் எதுக்காக வர்றாரு, யஜ்ஞைர் சங்கீர்த்தன பிராயர், சங்கீர்த்தன யஜ்ஞத்துல ஈடுபடுறதுக்காக அவர் தோன்றுவார். ஆரம்பத்துல நம்ம கருட புராணம் இந்த மாதிரி நிறைய சில கோட்ஸ் பார்த்தோம், அந்த மாதிரி அதுலயே நிறைய இடத்துல தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. சைத்தன்யரா அவர் தோன்றுவார், சங்கீர்த்தனை யஜ்ஞம் பண்றதுக்கு தான் தோன்றுவார் அப்படின்ற வர்ணனைகளும் அங்கேயும் கொடுக்கப்பட்டிருக்கு. நான் முன்னாடி சொன்ன மாதிரி நிறைய பாக்குற அளவுக்கு நம்ம நேரம் கிடையாது, அதனாலதான் பாக்கல. இது கூட பாத்தீங்கன்னா கருட புராணத்துல சொல்லப்பட்டிருக்கு.
ஸோ இந்த மாதிரி அவர் வந்து தோன்றுவார் அப்படின்ட்டு. ஸோ பார்க்கலாம் நம்ம சகாக்களோட கையில் சில ஆயுதங்களோட, என்ன ஆயுதம்? இந்த ஆயுதத்தோட தான், மிருதங்கம், கரத்தால், இந்த மாதிரியான ஆயுதங்களோட. ஏன்னா பகவானுடைய மற்ற அவதாரங்கள் என்ன பண்ணுது, கிருஷ்ணர், ராமர் எல்லாருமே நீங்க பார்க்கலாம், துஷ்டர்களை வதம் பண்றாங்க. அதனால அவங்க கையில கோடாரியோடையோ, கதா பத்ம கதா சக்கரவோடையோ, இல்ல வில்லோடையோ, அம்போடையோ அவங்க வந்து தோன்றினாங்க. சைத்தன்ய மகாபிரபு என்ன பண்றாரு அப்படின்னா, அசுரர்களை கொல்லல. ஏன்னா அசுரர்களை கொல்லணும்னு நினைச்சிருந்தா கலியுகத்தை எல்லாரையும் கொல்ல வேண்டியதுதான். அவர் என்ன பண்ணாரு, அசுர எண்ணத்தை கொன்னார். உள்ள இருக்கக்கூடிய அசுரத்தனமான கொள்கைகளை எப்படி கொள்றார்? சோ நம்ம இந்த படத்தை பாக்குற மாதிரிதான், கீர்த்தனத்தின் மூலியமா அவர் கையில இந்த ஆயுதங்களை கொண்டு, மிருதங்கம் கரத்தால கொண்டு, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, இந்த ஆயுதத்தை கொண்டு எல்லாருக்குள்ளேயும் இருக்க அசுரத்தனமான எண்ணங்களை கொன்று அவங்க எல்லாருக்கும் தூய கிருஷ்ண பக்திய அவர் வந்து கொடுக்குறார். அவர் வந்ததுக்கான நோக்கமே இதுதான். பார்க்கலாம் நீங்க எவ்வளவு தூய கிருஷ்ண பிரேமையில அவர் வந்து நடனம் ஆடிட்டு இருக்காருன்னு. சோ யாரெல்லாம் இங்க நம்ம இஸ்கான் சேலத்துக்கு வந்திருக்கீங்களோ, நம்ம இருக்கக்கூடிய இந்த கோயில் அறை சுற்றியும் பார்க்கலாம், நம்ம சைத்தன்ய லீலை தான் வந்து முழுக்க முழுக்க கொடுக்கப்பட்டிருக்கு. சோ சைத்தன்ய மகாபிரபு எப்படி அவர் தோன்றதுக்கு முன்னாடில இருந்தே பகவானுங்கிறதுக்கான அறிகுறிகளை காட்டினாரோ, அதே போலவே அவர் தோன்றிய சமயத்துல இருந்தே என்ன நோக்கத்துக்காக தோன்றினாருன்றதையும் வெளிக்காட்டிட்டே தான் இருந்தார். நம்ம பார்த்தோம் 1486 அவர் வந்து தோன்றினார் அப்படின்னு. அவர் தோன்றின அன்னைக்கு சந்திர கிரகணம். சோ சந்திர கிரகணம் அப்படின்னா முடியறப்ப நீங்க பார்க்கலாம், சந்திரன் பிரகாசமா முழு சந்திரன் அப்படியே தெரியும். அந்த மாதிரி சந்திர கிரகணத்தப்ப எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லா பிராமணர்களும் கங்கைக்கு போயோ பெரிய பெரிய நதிகளுக்கு போய் அங்க வந்து குளிப்பாங்க. குளிக்கிறப்போ வேத மந்திரங்கள், பகவானுடைய திருநாமம் எல்லாத்தையும் உச்சரிச்சுட்டு இருப்பாங்க. சோ அந்த மாதிரியான சூழ்நிலையில சைத்தன்யர் தோன்றினார். சோ அவர் பிறக்கக்கூடிய அவதரிக்கக்கூடிய சமயத்திலையும் எல்லாருமே திருநாமத்தை உச்சரிச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நம்ம பார்த்தோம் இல்லையா, அவர் திருவடிகள் அந்த அச்சுக்கள் எல்லாம் பார்த்தோம். எப்ப அவர் தவழ்ந்து நடக்க ஆரம்பிச்சாரோ அப்பம் பார்க்கலாம், குழந்தைகள் அப்படின்னாலே அழுவாங்க இல்லையா. சோ சைத்தன்யரும் அதே மாதிரி அழுகிறார். நிமாய் விஸ்வம்பர் அழுவும் போது எல்லாரும் என்னடா பண்றது அப்படின்னு யோசிச்சா, எப்பம் எல்லாரும் ஹரி ஹரின்னு சொல்றாங்களோ, எப்ப ஹரே கிருஷ்ணான்னு சொல்றாங்களோ, சத்தத்தை கேட்டோன்னே அதை கைத்தட்டி அந்த திருநாமத்தை பாடினா இவர் அழுகையை நிறுத்திடுறாரு. பாடுறதை நிறுத்தினாங்கன்னா அழுக ஆரம்பிச்சிடுறாரு, திருப்பி பாட ஆரம்பிச்சா அழுகையை நிறுத்திடுறாரு. சோ இந்த மாதிரி எல்லா சூழ்நிலைகளையும் அவர் இந்த திருநாமத்தை பரப்புறதுக்கு தான் நான் வந்தேன், மேலும் தூய கிருஷ்ண பக்தியை கொடுக்கறதுக்கு தான் நான் வந்தேன்னு மீண்டும் மீண்டும் காட்டிட்டே இருந்தார். சோ அதுல ஒரு நிகழ்வு என்ன அப்படின்னா, ஸ்ரீ சைத்தன்ய சரிதாமிரதம் மத்திய லீலையில சைத்தன்ய மகாபிரபு ஸ்ரீ சனாதன கோஸ்வாமிக்கு ஒரு கதையை சொல்றார், ஒரு ஜோதிடருனுடைய ஒரு கதையை சொல்றார். அந்த கதையில சைத்தன்ய மகாபிரபு சொல்றார், ஒரு நபர் ரொம்ப சோகமா வருத்தமா இருந்துட்டு இருந்தானா, அப்போ ஒரு ஜோதிடர் அந்த வழியா வர்றார். வரவர் இவனை பாக்குறாரு, பார்த்துட்டு ஓ ரொம்ப சோகத்துல வருத்தமா இருக்கி அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய கை வாங்கி அவர் வந்து பாக்குறாரு. ஜோதிடம் பார்த்தோன்னு அவர் சொல்றார், நீ உண்மையிலேயே பெரிய பணக்காரனுடைய பையன், உங்க அப்பா அவருடைய சொத்துக்கள் எல்லாம் ஒரு இடத்துல வச்சிருக்காரு, ஆனா அதை உனக்கு சொல்றதுக்கு முன்னாடியே இறந்துட்டார். சோ அதனால உனக்கு அது எங்க இருக்குன்னு தெரியல, நான் சொல்றேன், அதை சொன்னோன்னே நீ போய் அங்கிருந்து எடுத்துக்கலாம். உடனே இந்த நபர் வந்து கவலையில இருந்து சந்தோஷமாயிடுறார். சந்தோஷம்தான் ஆனார், உடனே கிடைச்சிடல இல்லையா, உடனே ஆர்வம் பாக்குறார் எப்படி கிடைக்கும் அப்படின்னு. அப்போ அந்த ஜோதிடர் அவர் சொல்றார், நான் சொல்லக்கூடிய இடத்துல போய் நீ தேடு, அந்த இடத்துக்கு போ, ஒரு குறிப்பிட்ட இடத்த சொல்றார், அந்த இடத்துக்கு போ, அந்த இடத்துல இருக்கிற தெற்கு திசையில தேடாத, அங்க நிறைய பூச்சிகள் வண்டுகள்லாம் இருக்கு, அது ஒண்ண கொட்டும். அப்புறம் வடக்கு திசையிலையும் தேடாத, அங்க பூதம் இருக்கு. மேற்கு திசையிலையும் சாரி மேற்கு திசையில தேடாத, பூதம் இருக்கு. வடக்கு திசையிலையும் தேடாத, ஏன்னா அங்க வந்து பெரிய கரும் பாம்பு இருக்கு. அதனால இந்த மூணு திசையும் விட்டுட்டு நாலாவது திசையில போய் நீ கொஞ்சமா அங்க இருக்க மண்ணை மேலாக எடுத்தனா அந்த பொக்கிஷம் உனக்கு கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லி சைத்தன்ய மகாபிரபு இந்த ஒரு சம்பவத்தை ஸ்ரீ சனாதன கோஸ்வாமிக்கு சொல்றாரு. அப்ப நம்ம என்ன பண்றது, நம்மளே எங்கேயாவது போய் இந்த இந்த திசையில நோண்டுனா ஏதாவது பொக்கிஷம் கிடைக்குமா அப்படின்னா, அந்த அர்த்தத்துல அவர் சொல்ல கிடையாது. எப்படி சொல்றார் அப்படின்னா, அந்த கஷ்டப்பட்டுட்டு இருந்த ஒரு உயிர்வாழி இருந்தான் இல்லையா, அந்த நிலைமை தான் இந்த பௌதிக உலகத்துல இருக்கிற ஒரு ஒரு உயிர்வாழினுடைய நிலைமை.
அந்த உயிர்வாளிய ஜோதிடர் வந்து சந்திச்சார் இல்லையா, அவர் யார் அப்படின்னா ஆன்மீக குரு. அந்த ஜோதிடர் என்ன சொன்னார், உண்மையிலே உன்னுடைய அப்பா பெரிய பணக்காரர், பொக்கிஷம் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவுக்கும் இந்த பையனுக்கும் இருக்கிற உண்மையான தொடர்பை நினைவுபடுத்தினார். நினைவுபடுத்தினோடனே அவனுடைய கவலைகள்லாம் போச்சு. ஸோ சைத்தன்ய மகாபிரபு சொல்றார், ஆன்மீக குரு கிட்ட இருந்து கிருஷ்ணருடைய பொக்கிஷத்தை எப்ப ஒருத்தன் கேட்கிறானோ, கேட்டு கிருஷ்ணருடைய தொடர்பை எப்போ தெரிஞ்சுக்கிறானோ, உடனடியாக அவன் கஷ்டங்கள்லாம் போயிடுது. மேலும் அது வெறும் தெரிஞ்சுக்கிறது மூலியமா முழு ஆனந்தம் கிடைச்சிடாது, அந்த பொக்கிஷம் என்னன்றதை பெறணும் இல்லையா. ஸோ அதனாலதான் எப்படி இங்க அந்த ஜோதிடர் மூணு திசையில தேடாத அப்படின்னு சொல்லி, ஒரு திசையில வண்டு இருக்கு, ஒரு திசையில வந்து பூதம் இருக்கு, ஒரு திசையில பாம்பு கரும் பாம்பு இருக்கு அப்படின்னு சொன்னாரோ, அது எது அதை குறிக்குது அப்படின்னா கர்ம காண்டம், ஞான காண்டம், யோக வழிமுறை, இதெல்லாம் ஈடுபடாதீங்க. பொக்கிஷம் வேற திசையில இருக்கு, அதுதான் தூய கிருஷ்ண பக்தி. எப்போ அது ஒன்ன பெறுறோமோ அப்பம் உனக்கு உண்மையான சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஸ்ரீ சனாதன கோஸ்வாமிய சந்திச்சு அவர் பல அறிவுரைகளை கொடுத்துட்டு இருந்த கூட சமயத்துல சைத்தன்ய மகாபிரபு இந்த அறிவுரை தான் கொடுத்தார். ஸோ தூய கிருஷ்ண பக்தி, தூய கிருஷ்ண பக்திங்கிறதான் யாரை பார்த்தாலும் சொல்லிட்டு இருந்தார், எல்லாருக்கும் சும்மா ஃப்ரீயா கொடுத்துட்டே இருந்தார். இன்னைக்கெல்லாம் கடையில பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீன்னு சொல்றாங்க, உண்மையிலேயே கொடுக்குறாங்களான்னு பார்த்தா ஏமாத்துறதுதான், நம்ம எல்லாருக்கும் அது தெரியும், தெரிஞ்சிருந்து நம்ம வாங்குறோம். ஆனா சைத்தன்ய மகாபிரபு பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீலாம் சொல்லல, எல்லாமே ஃப்ரீ தான், நீ எடுத்துக்க அப்படிங்கிறாரு. ஸோ அதனாலதான் அவரை பத்தி புகழ்ந்த ஆச்சாரியர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சைத்தன்ய சரிதாமிரதத்துல இது இருக்கு, நமோ மகாவதன்யாய கிருஷ்ண பிரேம பிரதாயதே கிருஷ்ணாய கிருஷ்ண சைத்தன்யா நாம்னே கௌரத்விஷே நமஹ. மகாவதன்யாய, ரொம்ப கருணை வாய்ந்த அவதாரம் நீங்க சைத்தன்ய மகாபிரபு. ஏன்னா இருக்கிறதுலயே கடினமான கிருஷ்ண பிரேமைய சும்மா ஃப்ரீயா நீங்க பாட்டுதுன்னு கொடுத்துட்டு போனீங்க. ஸோ நீங்க தான் இருக்கிறதுலயே மிகப்பெரிய கருணை வாய்ந்த அவதாரம். எப்படி இங்க ஃப்ரீயா கொடுத்தாரு அப்படின்னா, சைத்தன்ய மகாபிரபு யாரெல்லாம் சந்திக்கிறாரோ ரொம்ப எளிமையா அவங்களுக்கு வந்து கிருஷ்ண பக்தி கிடைச்சிட்டு இருந்தது. சைத்தன்ய மகாபிரபு சந்நியாசம் எடுத்ததுக்கு பிறகு அவர் வந்து தென்னிந்தியாவுக்கு பயணம் மேற்கொண்டார். தென்னிந்தியாவுக்கு பயணம் மேற்கொள்ள ஆரம்பிச்ச உடனே அவர் பார்த்தோம் அப்படின்னா, அந்த ஸ்லோகம் நான் டெக்ஸ்ட்ல ரெடி பண்ணல, கிருஷ்ண 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 ஹே, கிருஷ்ண 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 ஹே, கிருஷ்ண 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 ரக்ஷமாம், கிருஷ்ண 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 பாஹிமாம், ராம ராகவ ராம ராகவ ராம ராகவ ரக்ஷமாம், கிருஷ்ண கேசவ கிருஷ்ண கேசவ கிருஷ்ண கேசவ பாஹிமாம் அப்படின்றத பாடிக்கிட்டே பாடிக்கிட்டே எல்லாருக்கிட்டையும் பாடிட்டே இந்த வழியில போயிட்டே இருக்கார். போறவங்க எல்லாத்தையும் நீங்களும் இதே மாதிரி சொல்லுங்க, ஹரியனுடைய நாமத்தை சொல்லுங்க அப்படின்ட்டு வெறுமனை அறிவுரைகளை தான் கொடுக்கிறார். சைத்தன்ய சரிதாமிரதம் என்னது நம்ம சொல்லுது, யாரெல்லாம் சைத்தன்ய மகாபிரபுவை இந்த நிலையில பார்ப்பாங்களோ, சைத்தன்ய மகாபிரபு இந்த மாதிரி அவங்க எல்லாத்தையும் வேண்டுகோள் விடுவிக்கிறத யாரெல்லாம் பாக்குறாங்களோ, யாரெல்லாம் கேட்டாங்களோ, வெறுமனை யார் அவரை தரிசிச்சாங்களோ, தூய கிருஷ்ண பக்தி அவங்களுக்கு வந்துருச்சு, அவங்க எல்லாரும் தூய கிருஷ்ண பக்தர் ஆயிட்டாங்க. இதை விட அதிசயம் என்ன அப்படின்னா, இவங்க கிருஷ்ண பக்தர்கள் ஆகிட்டு தங்க ஊருக்கு போவாங்கல்ல, தங்களுடைய கிராமத்துக்கு போவாங்கல்ல, யாரெல்லாம் இவங்கள பார்த்தாங்களோ அவங்களும் தூய கிருஷ்ண பக்தர்கள் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களெல்லாம் யார் பாக்குறாங்களோ அவங்களும் தூய கிருஷ்ண பக்தர்கள் ஆயிட்டாங்க. ஸோ போற வழியில சும்மா ஃப்ரீயா எல்லாருக்கும் இந்த மாதிரி கிருஷ்ண பக்தி அவர் பாட்டுக்குன்னு கொடுத்துட்டு போயிட்டே இருந்தார். ஸோ தென்னிந்தியா வரைக்கும் அவர் பயணம் பண்ணி வந்து பல இடங்கள்ல தென்னிந்தியாவுக்கு வந்திருக்காரு. துரதிருஷ்டவசமா தென்னிந்தியால நிறைய பேருக்கு அவரை பத்தி தெரியறது இல்லை. அவர் பார்க்கலாம் நான் ஜஸ்ட் சிவகாஞ்சி, விஷ்ணு காஞ்சி, மகாபலிபுரம், திருக்கழுக்குன்றம், ஸ்ரீமுஷ்ணம், விருதாச்சலம், சிதம்பரம், சீர்காழி, வேதாரண்யம், கும்பகோணம், பாபநாசம், தஞ்சாவூர், ஸ்ரீரங்கம், மதுரை, திருப்புலானி, ராமேஸ்வரம், நவதிருப்பதி, தென்காசி, சுசீந்திரம், பணக்குடி, கன்னியாகுமரி, தோவாளை, திருவட்டாறு, இத்தனை இடத்துக்கு சைத்தன்ய மகாபிரபு தென்னிந்தியா வந்தப்போ விஜயம் பண்ணியிருந்தார். யோசிச்சு பாருங்க, விருதாச்சலம்லாம் நமக்கு எவ்வளவு பக்கத்துல இருக்கு, ஸ்ரீரங்கம், மதுரை. ஸோ ஆனா துரதிருஷ்டவசமா நிறைய பேருக்கு சைத்தன்ய மகாபிரபு பத்தி தெரியாம இருந்துருக்கு. இவ்வளவு இடங்களுக்கு பயணம் புரிந்தார். ஸோ வரவழியில் எல்லாரையும் கிருஷ்ண பக்தர்கள் ஆக்குனார். திரும்பி போகும்போது, ஆரம்பத்துல வரும்போது மனுஷங்களெல்லாம் கிருஷ்ண பக்தர்களா மாத்தினார், திரும்பி போகும்போது மிருகங்களையும் கிருஷ்ண பக்தியா கிருஷ்ண பக்தர்களா மாத்தினார். போற வழியில ஒரு புலி
படுத்துட்டு இருக்கு. சோ அதன் மீது தன்னுடைய காலை வைக்கிறார். காலை வச்சோன்னு அது கிருஷ்ண பக்தனா மாறி பகவானுடைய திருநாமத்தை பாடிக்கிட்டே ஓட ஆரம்பிச்சிடுது. அதே மாதிரி அவர் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல தண்ணி குடிக்கிறதுக்காக காட்டு யானைகள் கூட்டமா வருது. சோ உடனடியா அதுக்கும் கிருஷ்ண பக்தியை கொடுக்கிறார். அதன் பிறகு அவர் ஜார்க்கண்ட் வழியா வரும்பொழுது, இது பிரபலமா எல்லாருக்கும் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம், நம்ம ஜார்க்கண்ட் வழியா வரும்பொழுது சைத்தன்ய மகாபிரபுடைய கீர்த்தனத்தை கேட்டு எல்லா மிருகங்களும் பார்க்கலாம். புலி, மான், புலிக்கு மான் உணவு, வாய் வழியா சாப்பிடும். ஆனா இப்ப என்ன பண்ணுது, வாயோட வாய் முத்தம் விட்டுட்டு இருக்கு அவ்வளவு அன்போட. குரங்கு, யானைகள், சோ சைத்தன்ய மகாபிரபு கூட வந்து அந்த சக்கா குழம்பி போய் பாக்குற என்ன நடக்குது இங்க. சோ அப்பேற்பட்ட கருணை வாய்ந்த நபரா சைத்தன்ய மகாபிரபு எல்லாருக்கும் எல்லாத்தையும் இலவசமா கொடுத்துட்டு இருந்தார். சோ அவர் கிருஷ்ண பக்தி நமக்கும் வந்து சேரணும் அப்படின்றதுக்காக நிறைய புஸ்தகங்களையும் கொடுத்திருக்கார். உண்மையிலே சைத்தன்ய மகாபிரபுவா புஸ்தகங்கள் எதுவும் எழுத கிடையாது. அவர் எந்த அவரா எந்த புஸ்தகங்களையோ அறிவுரைகளோ அவர் எழுத கிடையாது. அவர் என்ன பண்ணார், புஸ்தகங்கள் எழுதணுன்றதுக்காக ஸ்ரீல ரூப கோஸ்வாமி, ஸ்ரீல சனாதன கோஸ்வாமி இவங்க ரெண்டு பேரும் சகோதரர்கள். அவங்க ரெண்டு பேருக்கும் பக்தி தொண்டினுடைய மிக ரகசியமான விஷயங்கள் எல்லாத்தையும் பல அறிவுரைகளா கொடுத்து அவங்க மூலியமா ஏகப்பட்ட புஸ்தகங்கள், இலக்கியங்கள் எல்லாத்தையும் கிருஷ்ண பக்தியா பரவறதுக்கு அவங்கள அவர் தேர்ந்தெடுத்துக்கிட்டார். அவர் வெறுமனா கீர்த்தனத்துல ஈடுபட்டுக்கிட்டு கிருஷ்ணர் எப்படி இந்த அன்பை உணர்றாருன்றதை நான் புரிஞ்சுக்கிறேன்றதுல மட்டும்தான் அவர் ஈடுபட்டு இருந்தார். மற்ற வேலைகள் எல்லாம் மற்றவங்களுக்கு சின்ன சின்னதா ஒப்படைச்சிட்டார். இருந்தாலும் அவரே நேரடியா கொடுத்த சில போதனைகளும் இருக்கு. அவர் நேரடியா ஸ்ரீ சிக்ஷாஷ்டகம் அப்படின்னு சொல்லிட்டு சைத்தன்ய மகாபிரபு எட்டு போதனைகளை அவர் கொடுத்திருக்காரு. அவர் வந்து ரொம்ப பரவச நிலையில இருந்த சமயத்துல அவர் அப்படியே கொடுத்த போதனைகள் அது. ஸோ அவர் கூட இருந்தவருடைய சகா அது எல்லாத்தையும் எழுதி வச்சுனால இன்னைக்கு நமக்கு அது தெரியும். ஸோ அதை பத்தி இன்னைக்கு நம்ம சிக்ஷாஷ்டகத்தை பத்தி பார்க்க போறது கிடையாது, வேற ஒரு சமயத்துல பார்ப்போம். ஸோ அதுலயும் அதேதான் கிருஷ்ண பிரேமையுடைய உயர்ந்த நிலையை பத்தி கொடுக்குறாரு. அந்த நிலையை அடையணுமா, ஆரம்பம் என்ன, கிருஷ்ணனுடைய திருநாமம் சேத்தோ தர்ப்பண மார்ஜனம். கிருஷ்ணனுடைய திருநாமத்தை சொல்ல சொல்ல ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய எல்லா அழுக்குகளும் போகும். இது ஒண்ணு மட்டும்தான் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய கதி அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த வழிமுறையை கொடுக்குறாரு. ஸோ அந்த இதயத்தை சுத்தம் பண்ணக்கூடிய வழிமுறைய அவர் எப்பவும் ரத யாத்திரையில குண்டிச்சா மார்ஜனம் பண்ணாரோ அப்பவும் அதே விஷயத்தை பத்தி சொன்னார். எப்படி பகவானுடைய கோயில், பகவான் இருக்கக்கூடிய இடத்த நம்ம சுத்தம் செய்யறோமோ அதே போல நம்மளுடைய ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய அழுக்குகளையும் நம்ம வந்து சுத்தம் செய்யணும் அப்படின்றத அவர் பல விதங்கள் இந்த மாதிரி காட்டிட்டு இருந்தார். ஸோ அதனால சைத்தன்ய மகாபிரபு கிட்ட நம்ம நம்மளுடைய பிரார்த்தனையை முன்வைக்கலாம். உங்களை மாதிரி எங்களால தூய பக்தர்கள் ஆக முடியாது, ஆனா ஏதோ நாங்க இருக்கக்கூடிய நிலையில இருந்து கொஞ்சமாவது முன்னேறதுக்கு உங்க கருணை கொடுங்க, இல்லைன்னா சாத்தியமே இல்லை. சைத்தன்ய சரிதாமிரதத்துல ஒரு ஸ்லோகம் இருக்கு, கதஞ்சன ஸ்மிருதே யஸ்மின் துஷ்கரம் சுகரம் பவேத் விஸ்மிருதே விபரீதம் சியாத் ஸ்ரீ சைத்தன்ய நமாமிதம் அப்படின்னு. கடினமான விஷயங்கள் கூட சுலபமானதா மாறிடும் எப்ப ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு நம்ம நினைச்சோம் அப்படின்னா, அவரை நினைக்கல அப்படின்னா சுலபமானது கூட ரொம்ப கடினமாயிடும் அப்படின்னு. ஸோ அதனாலதான் அவர் அவ்வளவு கருணை வாய்ந்தவர். அவர்கிட்ட நம்ம பிரார்த்தனையை முன் வைக்கலாம், தினசரி வைக்கணும். குறிப்பா இவ்வளவு பெரிய திருவிழா வர சமயத்துல நம்ம பகவான்கிட்ட நம்ம பிரார்த்தனைய முன்னெடுத்து வைக்கலாம். ஸோ இது நம்ம இஸ்கான் சேலத்துல இருக்கக்கூடிய கௌரணிதாய் சைத்தன்ய மகாபிரபு, நித்யானந்த பிரபு அவங்களுடைய விக்கிரகங்கள். ஸோ அவங்க கிட்ட நம்ம நம்மளுடைய பிரார்த்தனைய முன்னெடுத்து வைக்கிறதின் மூலியமா நிச்சயம் அவங்க நமக்கு அவங்களுடைய கருணையை கொடுப்பாங்க. குறிப்பா குரு சாது அவங்க மூலியமா, சில பிரபாதர் மூலியமா நம்ம அணுகணும். அவங்க மூலியமா நம்ம அணுகி இவனுடைய பிரார்த்தனைய நம்ம கேட்கலாம், அவங்க கிட்ட நம்மளுடைய கருணையை பத்தி நம்ம கேட்கலாம். ஸோ எப்படி நம்ம சைத்தன்ய மகாபிரபுக்கு பிரார்த்திக்கிறோம், எப்படி நம்ம வேண்டுறோம் அப்படின்னா, நம்ம ஆரம்பத்துல ஒரு உபன்யாசத்துல பார்த்துருக்கோம், எந்தெந்த விக்கிரகங்களை நம்ம தரிசிக்கிறோமோ அவங்களுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட பிரணாம மந்திரா, அவங்களை நம்ம வழிபடும் பொழுது நம்ம உச்சரிக்கிற பிரணாமம் இந்த மாதிரி இருக்கு. எப்பொழுதும் சைத்தன்ய மகாபிரபு தன்னுடைய சகாக்களோட வழிபடப்படுறார். சில இடங்களில் இந்த மாதிரி கௌர நித்தாய் கௌரங்கரும் நித்யானந்த பிரபு மட்டும் வழிபடப்படுறாங்க, ஆனா அதிகமான இடத்துல பஞ்ச தத்துவ, நம்மளுடைய மாயாப்பூர் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த இடத்துல கூட பஞ்ச தத்துவா வழிபடப்படுறாங்க. சைத்தன்ய மகாபிரபு அவருடைய வலது பக்கத்துல நித்யானந்த பிரபு, அத்வைத பிரபு, கதாதர், ஸ்ரீவாஸ், சோ இவங்களுடைய பெயர்களை சொல்லி நம்ம மந்திரத்தை உச்சரிக்கிறோம். என்ன, ஜெய ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீவாசாதி கௌரபக்த விருந்த.
சோ ஹரே கிருஷ்ண மந்திரத்தை உச்சரிக்கிறதுக்கு முன்னாடி நம்முடைய வழிமுறை என்ன அப்படின்னா, இந்த திருநாமத்தை இந்த மந்திரத்தை உச்சரிச்சுட்டு நம்ம உச்சரிச்சோம் அப்படின்னா இவங்க நம்ம திருநாமம் உச்சரிக்கும் போது இழைக்கிற அபராதங்கள்ல இருந்து நம்மளை காப்பாத்துவாங்க, அதுல இருந்து வெளியில வர்றதுக்கு நமக்கு கருணையை காட்டுவாங்க அப்படின்ற விதத்துல இந்த பிரார்த்தனை முன்வைக்கிறோம். ஸோ அதனால இது ரொம்ப அவசியம். மேலும் சைத்தன்ய மகாபிரபு பத்தி ஆரம்பத்தை சொன்ன மாதிரி எக்கச்சக்கமா நம்ம பேசலாம். இன்னும் சில விவரங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க ஏற்கனவே அந்த ஞாயிறு சத்சங்க நிகழ்ச்சியில நான் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி கருணையே வடிவமான அவதாரம் அப்படின்ற தலைப்புல கொடுத்துருந்தோம். அதுல பாத்தீங்கன்னா நிறைய அவருடைய லீலைகளை பத்தி பேசியிருப்போம். ஸோ அதை பத்தியும் நீங்க அந்த உபன்யாசத்துல இருந்து கேட்கலாம். மேலும் இன்னும் அதிகமா தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ரொம்ப அற்புதமான விதத்துல ஸ்ரீல பிரபுபாதர் ஸ்ரீ சைத்தன்ய சரிதாமிருத்தம் அப்படின்ற புஸ்தகத்தை வங்காள மொழியில இருந்து ஆங்கில மொழிக்கு மொழிபெயர்த்து 9 புஸ்தகங்களா அவர் கொடுத்திருக்கார். மேலும் தமிழ் பக்தர்களுடைய நன்மைக்காக தமிழையும் சில வருடங்களுக்கு முன்னரே இந்த புஸ்தகமானது வெளியிடப்பட்டும் இருக்கு. ஸோ மேலும் இதெல்லாம் படிக்கிறதன் மூலியமா சைத்தன்ய மகாபிரபு யார், அவர் என்ன பண்ணார், எந்த அளவுக்கு அவர் உண்மையிலே மக்கள் மீது கருணை உள்ளம் கொண்டவரா வந்து மக்களை விடுவிக்கிறது மட்டுமே அவர் நோக்கமா இருந்து செயல்பட்டார்ன்றது எல்லாத்தையும் நம்மளால ஒரு அளவாவது புரிஞ்சுக்க முடியும். ஸோ மிக்க நன்றி இவ்வளவு நேரம் கவனமா கேட்டதற்கு. சில டெக்னிக்கல் ப்ராப்ளம்ஸ் தொழில்நுட்ப கோளாறுகள் இருந்தனால கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு. மிக்க நன்றி. இந்த உபன்யாசம் சம்பந்தமா ஏதாவது கேள்விகள் கருத்துக்கள் இருந்தா கேட்கலாம். அடுத்த வாரம் நம்ம மீண்டும் போன வாரம் பார்த்த அதே தலைப்பை தொடர்வோம். 6 விதமான உந்துதல்கள் தூண்டுதல்கள் பாகம் 2 நம்ம பார்க்க இருக்கோம் அடுத்த வாரம். ஸோ இன்னைக்கு உபன்யாசம் சம்பந்தமா யாருக்காவது ஏதாவது கேள்விகள் இருந்தது அப்படின்னா நீங்க உங்க கை உயர்த்தியோ சாட்லயோ உங்க கேள்வி கேட்கலாம். ஸோ ஸ்ரீநாத் கை உயர்த்திருக்கீங்க, ஸோ உங்களுடைய ஆடியோ அன்மியூட் செய்யப்படும். ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா சொல்லுங்க பிரபு. இப்போ இவர் இந்த நம்மளுடைய ஸ்ரீல பிரபுபாதர் 32 வம்சாவளி வருது இல்லைங்களா பிரபு? ஓகே, அது இப்போ கலியுகத்துல இருந்து ஸ்டார்ட் ஆனதா இல்ல ஆரம்ப சத்தியுகத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகுது? இது ஆரம்பத்துல இருந்து, அதனாலதான் நீங்க பாக்கலாம் கிருஷ்ணருடைய பேர்ல இருந்து ஆரம்பிக்கும். சோ கிருஷ்ணர் வந்து ஆரம்பத்துல பிரம்மாக்கு அந்த ஞானத்தை கொடுக்கிறார், பிரம்மா நாரதருக்கு கொடுக்கிறார். சோ இது ஆரம்பத்துல இருந்து இருக்கு. சோ போன துவாபர யுகத்துல பகவான் மறுபடியும் அர்ஜுனனுக்கு அந்த ஞானத்தை பத்தி அவர் வந்து கொடுக்கிறார். அதனாலதான் டவுட், ஏன்னா அர்ஜுனனுக்கு இந்த விஷயம் சொன்னதுனால எப்படி கால்குலேட் பண்ணும்போது தோணுச்சு, அதான் கேட்டேன் பிரபு. ஓகே, இது பிரபு உபன்யாசம். ஹரே கிருஷ்ண. ஹரே கிருஷ்ண. ஓகே, நல்ல உபன்யாசமா இருந்தது. ஓகே, ஹரே கிருஷ்ண. ஹரே கிருஷ்ண. சோ வேற யாருக்காவது ஏதாவது கேள்விகள் இருந்தா நீங்க கேட்கலாம். வேற யாருக்கும் எந்த கேள்விகளும் இல்லைன்னா நம்ம உபன்யாசத்தை நிறைவு பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ சாட்ல ஒரு கேள்வி வந்திருக்கு. ஹரே கிருஷ்ணா பிரபு, எல்லா சாரி ஒரே நிமிஷம், ஸோ சாட்ல வந்து கேள்வி கேட்டிருக்காங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு, எல்லா பிரபஞ்சத்திலும் இப்ப கலியுகம் செயல்படுமா அல்லது யுகம் மாறி இருக்குமா, மற்றும் கலிபுருஷன் அப்படி கலிபுருஷன்னு யார சொல்றாங்க அப்படின்றது கேள்வி. ஸோ எல்லா யுகத்திலையும் எல்லா பிரபஞ்சத்திலையும் ஒரே யுகம் இருக்குமா அப்படின்னா கிடையாது, எல்லா இடத்துலையும் சுழற்சியா நடந்துட்டே இருக்கும். உதாரணத்துக்கு இப்பம் வேற ஏதாவது ஒரு அண்டத்துல கிருஷ்ணர் தன்னுடைய லீலைகளை புரிஞ்சிட்டு இருக்கார், எங்கேயாவது ஒரு இடத்துல குருக்ஷேத்திர போர் நடந்துட்டு இருக்கு, இன்னொரு வேற இடத்துல கிருஷ்ணர் அவதரிச்சிட்டு இருக்கார். ஸோ பிரபுபாதர் சொல்லுவார், எப்படி சூரியன் இப்ப நம்ம கண்ணு முன்னாடி இங்க இல்ல, ஆனா சூரியன் வேற இடத்துல இப்ப உதிச்சுட்டு இருக்கு, இன்னொரு இடத்துல நேரம் மதியம் 12 மணி உச்சி வெயில் இருக்கும், இப்ப இங்க இருளா இருக்கு. ஸோ அதே போலதான் கிருஷ்ணர் அவர் வந்து சூரியன் எப்படி நகர்ந்துகிட்டே இருக்கோ அதே போல வெவ்வேறு இடங்களில் கிருஷ்ணனோட லீலைகளும் நடந்துகிட்டே இருக்கு நித்தியமா. சூரியன் இங்க இல்லைன்றனால மறைஞ்சிருச்சுன்னு கிடையாது. அதே மாதிரி கிருஷ்ணர் இப்ப இங்க லீலைகள் புரியலன்றனால லீலைகளே இல்லைன்னு கிடையாது, வேற இடத்துலயும் பகவான் தொடர்ந்து பண்ணிட்டு தான் இருக்கார். ஸோ சாட்ல கேட்டிருந்த கேள்வி முடிந்தது. ஸோ வேற யாருக்காவது கேள்விகள் இருந்தா நீங்க உங்களுடைய கை உயர்த்தி கேள்வி கேட்கலாம். ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா சொல்லுங்க. ஸ்ரீநாத், இந்த விரதத்தை எப்படி பிரபு அனுஷ்டிக்கிறது அதை சொல்லுங்க பிரபு. ஓகே, ஸோ எப்படி வந்து இந்த கௌர பூர்ணிமா அன்னைக்கு விரதத்தை அனுஷ்டிக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பொதுவாகவே நம்ம எப்பெல்லாம் பகவானுடைய அவதார திருநாள் வருதோ அப்போ முழு நாள் உபவாசம் இருப்போம்.
குறிப்பாக கிருஷ்ண ஜென்மாஷ்டமிலாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிருஷ்ண ஜென்மாஷ்டமி முழுமையாக நடுராத்திரி வரைக்கும் இருப்போம், ஏன்னா கிருஷ்ணர் அவதரித்த நேரம் அந்த நேரம் அது வரைக்கும் உபவாசம் இருப்போம். நரசிம்ம சதுர்த்தசி எடுத்துக்கிட்டோம்னா நரசிம்மர் எப்போ வந்து சூரியன் அஸ்தமிச்சு சந்திரன் உதிச்சதோ அந்த சமயத்தில் நரசிம்மர் அவதரித்தார், அதனால அது வரைக்கும் உபவாசம் இருப்போம். அந்த டஸ்க்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, ஸோ அந்த நேரம் வரைக்கும் மாலை நேரம். ஸோ அதே போலவே தான் சைத்தன்ய மகாபிரபுவும் ஸோ முழு நிலவு உதிச்சிருந்த சமயத்தில் தான் அவரும் அவதரித்தார், அதனால் நம்ம மாலை நேரம் வரைக்கும் உபவாசம் இருப்போம். இருந்துட்டு அதன் பிறகு நம்ம வந்து அணுக்கல்ப பிரசாதம் எடுத்துக்குவோம், அதாவது தானியங்கள் எதுவும் சேர்த்துக்க மாட்டோம். எப்படி ஏகாதசி அன்னைக்கு எப்படி விரதம் இருந்து என்னென்ன பதார்த்தங்கள் ஏற்றுக்குவோமோ அதே போன்ற பதார்த்தங்கள் ஏற்றுக்குவோம். ஸோ அதை பற்றின விவரங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஏகாதசி விரதத்தை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு உபன்யாசத்தில் பேசியிருக்கோம். ஸோ அதை பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் விவரமாக என்னென்ன பதார்த்தங்கள் எப்படி சாப்பிடுவோன்றதை பற்றி அதில் விவரமாக தெரியும். ஹரே கிருஷ்ணம். ஸோ வேறு யாருக்காவது ஏதாவது கேள்வி இருந்தால் கேட்கலாம். யாருக்கும் எந்த கேள்வியும் இல்லை அப்படின்னா நம்ம நிறைவு பண்ணிக்கலாம். சாட்டில் எந்த கேள்வியும் வரலை. ஸோ யாரும் ஆடியோலையும் இது யாரும் கை உயர்த்தலை. ஸோ மிக்க நன்றி. தொடர்ந்து நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க, நிறைய பேர் தொலைபேசியில் கேள்விகள் கேட்குறீங்க, பேசுகிறீங்க, கருத்துக்களை தெரிவிக்கிறீங்க. தொடர்ந்து நீங்கள் இந்த உபன்யாசங்களில் பங்கு கொள்ளுங்கள். கேட்கறது மட்டும் இல்லாமல் அதுலேருந்து நீங்கள் உண்மையிலேயே பயனடையணும் அப்படின்றது தான் நம்மளுடைய விருப்பம். ஸோ பயிற்சி பண்ணால் தான் பயனடைய முடியும். தயவுசெய்து அதனால் 16 மாலைகள் ஜபம் பண்ண முயற்சி பண்ணுங்கள். பிரபுபாதருடைய புஸ்தகங்கள் படிக்க முயற்சி பண்ணுங்கள். கோயில் இப்போ திறந்து தான் இருக்குது, எல்லா நாளும் வரலாம். ஸோ கோயிலுக்கு வர்றதுக்கு முயற்சி பண்ணுங்கள். பக்தருடைய சங்கம் எடுத்துக்கோங்க, பிரபுபாதருடைய உபன்யாசங்கள் கேளுங்க. ஸோ இந்த விதத்தில் நம்ம சைத்தன்ய மகாபிரபு கிட்ட இதெல்லாம் நம்ம பின்பற்றி பிரார்த்தனை பண்ணோம்னா நிச்சயமா அவர் நமக்கு உதவி பண்ணுவார். நம்ம முயற்சி எடுக்காம வெறும் பிரார்த்தனை மட்டும் பண்ணோம்னா நமக்கு கஷ்டம். அதனால நம்மளும் முயற்சி போடணும் எதிர்பக்கத்துல இருந்தும், அப்ப நம்ம கருணை எதிர்பார்க்கலாம். மிக்க நன்றி. ஸோ கௌர பூர்ணிமா திருவிழாவை எல்லாரும் சிறப்பா கொண்டாடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறோம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல பிரபுபாதகி ஜெய். ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு கி ஜெய். ஹரே கிருஷ்ணா.